ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். இது ஒரு புண்ணியவதியோட சாவு. உமா என் மனசுக்குள்ள தேவதையா இருக்கா. தினமும் அவளுக்கு நான் பூஜை பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் என்னோட சர்வமும் அவளா மாறிட்டா. என்னோட பூஜைய ஏத்துக்கிற தயாராயிட்டா. பெரியவரே, மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. அப்புறம் ஒரு தாலிக்கயிறையும் கொண்டு வாங்க. நான் வணங்கிக்கிட்டு இருக்க தெய்வம் இந்த கேடு கெட்ட உலகத்துல வாழவே கூடாது. நித்திய சுமங்கலியா, தேவலோகத்துக்கு போய் சேர்ந்துடணும். போங்க போங்க. உமா உமா, டேய் சிவலிங்கம், சீக்கிரமா வாடா. எதுக்கு வாடா இங்க? இரு இரு இரு, இந்த வரேன். அம்மா சிவலிங்கா, உங்க அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. சிவலிங்கா, பெரிய ஆஸ்பத்திரியில போய் காட்டுப்பா. சிவலிங்கம், நீ எதுக்கு வருத்தப்படாதப்பா. பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துட்டா எல்லாம் சரியாயிடும். என் பேத்திக்கோ இப்படிதான்ப்பா ஆச்சு. சீக்கிரமா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனுங்க அம்மா. அட்மிட் பண்ணிக்கிறோம், ஆனா 15 நாள் இங்க தான் இருக்கணும். நீ உடனே போய் இந்த லிஸ்ட்ல எழுதியிருக்க மருந்தெல்லாம் வாங்கிட்டு வாப்பா. பழைய இரும்பு தகரம் பேப்பர் விலைக்கு வாங்குறது, பழைய பேப்பரு, பழைய டப்பா, பழைய பாட்டில் விலைக்கு வாங்குறது. இந்த காசுக்குலாம் மருந்து வராதுப்பா. நான் அப்படிலாம் சொல்லிடாதீங்கன்னா நான் வேணா அப்புறமா பணம் கொண்டு வந்து தரேன். இல்ல, இந்த மருந்து எடுத்துட்டு போனாதான் எங்க அம்மா பழப்பாங்கன்னு டாக்டர் சொல்லிருக்காருங்க. ஐயா, எப்படியாவது குடுத்துருங்க சாமி. 30 ரூபாய் கம்மியா இருக்கப்பா. இந்த மருந்து எங்க இருக்கட்டும், நீ 30 ரூபாய் கொடுத்துட்டு மருந்து எடுப்போ. ஐயா, அப்படி சொல்லிடாதீங்க ஐயா. எங்க அம்மா கிட்ட விட்ட வேற யாரும் இல்லையா. சிவலிங்க, நீ என்னடா எங்க நிக்கிற? உங்க அம்மா தான் காலையில செத்து போயிட்டாங்களேடா. என்ன, காலையில சினிமா போட்டியா? அதான் உனக்கு தெரியலையா? டேய், அந்த இன்சுலின் எடுத்து குடுறா. அம்மா, விடிய காத்தாலே உயிர் போயிடுச்சுப்பா. சாவர நேரத்துல உன்னதான் ரொம்ப தேடினாங்க. எங்க போயிருந்த நீ? பாவம், சாவர நேரத்துல ஒரு வாய் தண்ணி கொடுக்க கூட யாரும் இல்ல. சீக்கிரம் பாடிய ஊருக்கு எடுத்துட்டு போற வழிய பாரு சிவா. அம்மா வேணா கொஞ்ச நேரம் இங்கே இருக்கட்டும். வெளியில போய் கொஞ்சம் காசு ஏற்பாடு பண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன். அவங்களுக்கு புண்ணியமா போதெல்லாம் முடியாது சிவா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பாடி எடுத்துட்டு போ. இவர் காசு எடுத்துட்டு வராரா, அது வரைக்கும் நாங்க பணத்தை காவல் காக்கணுமா? அக்கா,
அம்மா கொஞ்ச நேரம் இங்கே படுத்துருப்பாங்க, கொஞ்சம் பாத்துக்கோங்க, நான் காசு வாங்கிட்டு வந்துடுறேன். தம்பி, நான் போய் சேர்ந்துட்டேன்னா உன்னை யார் பாத்துக்க போறா? ஏமோ, என்னமா பேச்சு பேசுற நீ? உனக்கு ஏதாவது ஒண்ணாச்சுன்னா நான் மட்டும் பாத்துட்டு சும்மா இருப்பனா என்ன? நானும் செவனேன்னு சொல்லி உன் கூடவே வந்துட மாட்டேன். அண்ணே, இங்க உங்களுக்கு வேற நல்ல இடமே கிடைக்கல. அண்ணே, யாரையோ புதைச்ச இடத்துல திரும்பவும் தோண்டி எங்க அம்மாவை புதைக்கணும்னு சொல்றீங்களே, இது நியாயமா அண்ணே? எல்லாருமே கடைசியில இந்த மண்ணுக்குள்ளதாண்டா போக போறாங்க. வேற இடம் வேணா நீயே போய் பாரு. நீ ஏதோ புண்ணியம் செஞ்சிருக்க, அதே உனக்கு இந்த இடம் கிடைச்சிருக்கு. தினமும் ஆயிரக்கணக்கில் அங்க போறக்குறாங்க, சாகுறாங்க. எல்லாத்துக்குமே ஃப்ரெஷ்ஷா மண்ணு வேணும்னு கேட்டாங்கன்னு வையே, ஊர் எது சுடுகாடு எதுன்னு தெரியாம போயிரும். ஐயோ, கடைசி உங்க அம்மா மூஞ்சியை பார்த்துட்டு மண்ணை மூடிட்டு போடா. டேய் தம்பி, டேய், குழி தோண்டதுக்கு 120 ரூபா கொடுறா தம்பி. என்கிட்ட 1 ரூபா கூட கிடையாது. டேய், இந்த வார்த்தையை நீ முதலே சொல்லியிருந்தா உங்க அம்மாவை தூக்கி வெளியே போட்டு அந்த எலும்பு உள்ள போட்டு போச்சிருப்பேன்ல. ஐயோ, அந்த கடவுள் சத்தியமான, என்கிட்ட 1 ரூபா கூட இல்லன்னு சொல்லுங்க. மண்ணை போட்டு 3 ரூபா வரைக்கும் மும்முன்னு இருந்துட்டு இப்ப நடிக்கிறியா? நடிப்பு மரியாதையா காசு எடுத்து வை, இல்லாட்டி மறுபடியும் தோண்டி உங்க அம்மா பணத்தை தூக்கி வெளியே போட்டுருவேன். நானே தோன்றேன், என்ன பண்ற நீ? விளையாண்டுகிட்டு இருக்கியா? தம்பி சிவா, உங்க அப்பாவோட ஞாபகமா இருக்கிறது இந்த ஒரு மோதிரம் மட்டும்தான். இத உனக்கு போட்டு அழகு பாக்கலாம்னு பார்த்தா கையில இருந்து வரவே மாட்டேங்குதுரா. டேய், கலட்ட முடியுதா பாரு. ஏமா, நான் என்ன பெரிய மைனரா? மோதிரம் எல்லாம் போட்டுட்டு வந்தவ சுத்துறதுக்கு உமாருமா? கூட தேராது போல இருக்கு. வேகமா மண்ணை மூடிட்டு கிளம்புற வழிய பாரு. கொஞ்ச நாள் கழிச்சு எங்க அம்மாவை எப்படி தூக்கி போட்டுறதுக்குன்னா உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டீங்க. எலும்புல என்னடா ஸ்பெஷல்? மண்ணு தின்ற வரைக்கும் தான் நம்ம பொறுப்பு. இல்ல, இந்த மாதிரி யாரும் தோண்டக்கூடாதுன்னு வையே பாரு. இந்த மாதிரி நீ சமாதி கட்டி வையே. அதுக்கு எவ்வளவு செலவாகணும் கொஞ்சம் சொல்லுங்க. அதெல்லாம் அவங்கவுங்க வசதிக்கு ஏத்த மாதிரி காசு செலவழிச்சு கட்டிக்கிருவாங்க. ஒரு உளி மண்ணை நிரப்புறதுக்கே உன்ட்ட ஒத்த பைசா இல்லன்ற. இதுல சமாதி கட்ட போறியா? சமாதி எந்திரிச்சு போய் வேலையை பாடுறப்போ. டேய் தாமஸ், போதுண்டா செதிக்கிட்டே இருக்க, டக்குன்னு வேலையை முடி, சீக்கிரம் கிளம்புவோம். பெற்றெடுத்த தாயை புதைத்து நின்று நான் இந்த சுடுகாட்டில் எல்லோரும் கடைசியில் வரும் வீட்டில் இனி இந்த உலகில் சொந்தம் இல்லை அனாதையானேனே நான் தவறி போகின்றே. வாழ்வென்னும் வீதியில் இந்த பயணம் தனியாக போகின்றே. இனி எனக்கு கண்ணீர்தான் வாழ்க்கை துணை. கண்ணீரை தவிர யாரும் எந்தன் நட்பு இன்றில்லை. நான் போக இலக்கில்லை, இலக்கில்லை. இறைவா, நீ எனக்கு வழி காட்டு. We'll be right back.
இந்தாமா, தப்பா நினைச்சுக்காத. என் பொண்ணு, நான் சொல்றத கேளு. ஏய், தப்பா நினைக்காத, இங்க வா. அம்மா, எந்த ஊருமா நீ? இந்த பையன் கிட்ட எப்படி மாட்டன? பாய் பூர்ணிமா. ஓகே, பாய் தீபா. நான் ஒண்ணும் மத்தவங்களை போல மோசமான ஆளுலாம் கிடையாதுமா. தைரியமா பயப்படாம வா, இறங்கு. யோசிக்காதமா, நானே எப்படி வாழ போறேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ வாமா, வா, இறங்கு. கால்ல கல்லு குத்திருச்சா? இது போட்டுக்கோ. ஏ, உனதான் போட்டுக்கோ. ஐய, எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. என் கால பறி எப்படி காய்ச்சி போய் கிடைக்குதுன்னு போட்டுக்கோ தை. ஐய, என்னம்மா நீ அழுதுகிட்டே இருக்க? அழாதமா, அழுவாம வா. ப்ளீஸ், என்ன சீக்கிரம் ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்த்துருங்க. ப்ளீஸ், நான் உடனே ஆசிரமத்துக்கு போகணும், இல்லனா என் வாழ்க்கையே வீணா போயிடும். இங்க பாரு, என்கிட்ட இவ்வளவு பணம் தான் இருக்கு. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன சேஷாத்ரிபுரம் அமல ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டு. ப்ளீஸ். உன் பேர் என்ன? சிவா, சிவலிங்கன்னு கூப்பிடுவாங்க. என்ன வேலை பாக்குற? பாறை உடைக்கிற வேலை. உன் பேர் என்ன? என் பேர் பூர்ணிமா. இந்த அமாவாசை பௌர்ணமின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் பூர்ணிமாவா? நல்லா இருக்கு. நீ எங்க போயிட்டு இருக்க? எனக்கு தெரியல. காலையில எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. அவங்கள புதைச்சதுக்கு அப்புறம் எங்க போறதுன்னே தெரியல எனக்கு. அதான் அப்படியே கால் போன போக்குல போறேன். இப்ப எதுக்கு நீ அழற? அழாத, சொன்ன கேளு. எங்க அம்மா நினைக்கிறேன்னு என் கண்ணுல தண்ணியா வந்துகிட்டு இருக்கு. எனக்குன்னு யாருமே இல்ல. யாருகிட்டயாவது மனசு விட்டு கொஞ்சம் சோகத்தை இறக்கி வைக்கலாம்னு பார்த்தா யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்டிருந்தா என் மனசுக்கு ஒரு ஆறுதலாவது இருந்திருக்கும். ஒருவேளை சொல்றதா இருந்தாலும் இந்த மலைக்கிட்டையும் மண்ணுகிட்டையும் தானே பேசிட்டு இருக்கணும். மயானத்துல கூட அந்த வெட்டியா எங்க அம்மா பணத்தை தூக்கி போட்டுருவேன்னு சொன்னான். வந்த கோவத்துக்கு நான் அவனை அங்கேயே அடிச்சு சாவடிச்சிருப்பேன். ஜனங்க யாரும் சரியில்லை. எதுக்கு எடுத்தாலும் துட்டு துட்டுன்னு கேக்குறங்க. துட்டுதான் எல்லாம். நானும் ஒரு நாள் கண்டிப்பா சம்பாதிப்பேன். அண்ணே, சிட்டிக்குள்ள இறக்கி விட்டுருன. சிட்டில எங்க போனோம்? நீ எங்க போறிய? அங்கேயே எங்களை விட்டுருன. ஏய், இடத்த முதல்ல சொல்ற. அது வந்துன சேஷாத்ரிபுரம். அதேதான். வந்து உக்காருங்க. சீக்கிரம் சீக்கிரம் ஏறு ஏறு. தெரிஞ்ச பொண்ணு தானே?
உன்னை பார்த்தா ஒரு மாதிரி மாறுகமா இருக்கு. அந்த பொண்ணை பார்த்தா டீசெண்டா இருக்காடா. என்னப்பா இது, ஆனா கொஞ்சம் தண்ணி கொடுண்ணே. என்னண்ணா இது, தண்ணியா இல்ல சோடாவாண்ண? வாயெல்லாம் இப்படி கசக்குது. சோடா இல்லடா, பட்டா சாராயம். இப்படி குடிச்சிட்டு வண்டி ஓட்டி எங்கேயா போய் மோதிட்டானா என்னண்ணா பண்றது? என்னண்ணா நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க, நாம இப்படி பண்றதை பார்த்து யாராவது காரி துப்ப மாட்டாங்களா? அதெல்லாம் சகஜம்தான். உனக்கு வேலை வேணும்னு நீ கேட்டல, இவரு கால் பண்ணு, அவர் உன்னோட பாஸ் தான். சரியா, அவர் பேரு பிரபாகர், கண்டிப்பா வேலை கொடுப்பாரு. போனெல்லாம் எதுக்குண்ணே, நான் நடந்தே வந்துருவாங்க. மெதுவா வண்டி ஓட்டுற கஸ்மாலாம், என்ன ரேஸ்ல வண்டி ஓட்டுற குரங்கு பிறந்தவனே? எவ்வளவு சொன்னாலும் அறிவே கிடையாது. பாட்டில கொடுற தானா அண்ணே? யாருண்ணே இவரு, உங்களுக்கு அண்ணன் நானே? இல்லடா, என்னோட பாஸு, இந்த காரோட ஓனர். சார் வேணா சார், சார் சார் ப்ளீஸ் சார், சொன்னா கேளுங்க சார், ஒன்னும் பண்ணல சார். நல்ல அப்பா அம்மா குடும்பம், அழகான பூமி, தங்க தமிழ் நாடு, சுத்தமான காத்து, நல்ல தண்ணி, இவ்வளவுத்தையும் நமக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. அதையெல்லாம் கெடுத்து இப்ப ஊரையே கெடுக்க பாக்குறீங்களா? இந்த சமுதாயத்துல உங்களை மாதிரி சில புள்ளூர்களை அறுத்துட்டா போதும். எந்திரா மேல உழைச்சு மூணு இலை உடல, அதுக்குள்ள ரவுடி சார், தொடையில கால்களை கறி இல்ல, அதுக்குள்ள ரவுடியா நீ? இல்ல சார். ரவுடியாடா நீ? இல்ல சார். வித்தியாசம் தெரியாதா? வண்டியில இங்க வந்து இறங்குறதுக்கு தான் கேட்டு வந்தேன். அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, விடுங்க. ரொம்ப பேசுற, இன்னொரு வார்த்தை பேசுற. சிஎம்க்கும் உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதால பாக்குறவங்களை எல்லாம் என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்கீங்களா? ரவுடிகளுக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசம் இல்லைன்னு பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கு சார். வரட்டும் ஒடியா, இங்க சில புறம்போக்குக சமுதாயத்துல சேர்ந்து சமூக சேவை செய்யற சொல்லி போஸ்ட் கொடுத்து செத்து போயிருவாங்க. ஆனா ஒரு ரவுடி அதே ஜனங்களை அவன் பயமுறுத்தி அவனோட காரியங்களை சாதிச்சுக்கிறான். நம்ம ஜனங்க நல்லவங்களா இருக்கிறதால எல்லாத்துக்கும் பயப்படுறாங்க, அவ்வளவுதான் பயம். அந்த பயத்தை மூலதனமா வச்சு இவங்க சாராயம் காய்ச்சுவாங்க, 10-20 ரேப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கொலையும் பண்ணுவாங்க. கேடி பசங்க, உயிரோட மதிப்பு தெரியாதவனுக்கு நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது. நானும் கொடுக்க மாட்டேன். மனுஷன் மனுஷனை கொல்றது தப்பு. போலீஸை பத்தி நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கொல்றதுக்கு நீங்க யாரு? அதையெல்லாம் பாக்குறதுக்கு தான் கோர்ட் இருக்கு, அதுக்கப்புறம் சட்டம் இருக்குன்னு உங்க ஆளுக்கெல்லாம் சட்டம் பேசிட்டு இருக்காங்க. இந்த குடி உன்ன மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேரும் இப்படி செஞ்சா அங்க இருக்கிற மீதி பேருக்கு எல்லாம் பயம் வரும். போராட்டத்தை கைவிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிருவாங்க. அப்படிதானே மாதவா, அலியாஸ் லூஸ் மாதவா? எவன்டா உனக்கு இந்த பேர் வச்சது? உங்க ஆளுங்க பேரெல்லாம் பாரு, சோப்பு ராஜா, டோப்பு, கொய்யாங்கையாம், லூஸ் மாதவன், பேரடா இதெல்லாம். எனக்கு யாரையும் தெரியாது சார். மாறிட்டு நீ என்ன வேலை பார்த்த சொல்லு. அவர் என்ன ஊர்ல இருந்து வேலைக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தார் சார். உன் கூட வண்டியில இருந்தான ஒரு கருணாகம், அவன் யாரு? வந்துகிட்டு இருக்கும்போது வழியில லிப்ட் கேட்டான் சார். கொன்னு புதைச்சிடுவான்டா சார். இவங்க ரெண்டு பேரையும் என்கொயரி பண்ணிட்டேன். இந்த பொண்ணு சேசத்தரிபுரம் ஆசிரமத்திலிருந்து வந்திருக்கு. இந்த பையன் பாறை உடைக்கிற வேலை செஞ்சிட்டு இருக்கான். நேற்று சாயந்தரத்துல இருந்து இந்த பொண்ணை காணுன்னு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு.
இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட்ல வச்சு ரெண்டு ரவுடிங்க இந்த பொண்ணை கடத்திட்டு போய் தனியா இருக்கிற இடத்துல வச்சு ரேப் பண்ண பாத்துருக்காங்க சார். அப்போ இந்த பையன் தான் காப்பாத்திருக்கான் சார். அங்க ஒருத்தனை சுட்டு கொண்டன, அவனை இவனை உனக்கு தெரியுமா சார்? இந்த புறம்புக்கு பசங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். சத்தியமா சார், சார் என்ன பாதி வழியில விட சொல்லிதான் சார் வண்டியில ஏறினேன். என்கிட்ட இருக்கிறது வெறும் 10 ரூபாயும் 2 தக்காளியும் தான் சார், புரிஞ்சுக்கோங்க சார். இவ என் கண்ணு முன்னாடி நின்னா சுட்டு கொண்டுடுவேன். இரிட்டேஷன் இரிட்டேஷன், கூட்டு போய் அவனை. எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா அவரு சோகத்துல மூழ்கிடுவாரு தெரியுமா? அவர் இந்த மாதிரி சோக கதெல்லாம் நிறைய கேட்டாரு. இந்த லூஸ் மாதவனை என்ன பண்றது சார்? யாரு பெயில் கேட்டான்னு விடாதீங்க. இவன் உள்ள இருக்க இருக்கதா இன்னும் நிறைய ரவுடியே தானா வந்து மாட்டுவாங்க. அந்த பேப்பர் குடியா. பொன்னிமா, லவ் பண்ணி ஓடி போன எத்தனையோ பொண்ணுங்க இந்த ஆசிரமத்துல இருக்காங்க. ஆனா லவ் பண்ண பையனோட நைட்டு ஃபுல்லா இருந்துட்டு அவனை ஆசிரமத்துக்கே கூட்டிட்டு வர தைரியம் எந்த பொண்ணுக்கும் இருந்ததில்ல. ஆயமோ, எம்பிடு பெரிய வார்த்தையை நீங்க சொல்லிட்டீங்க. இந்த காதல் கீதல்னு எதுவும் கிடையாது தாயி. எங்க அம்மா மேல சத்தியமா இந்த பொண்ணு என்ன சொல்லுதோ அதுதான் தாயி உண்மை. ஏ மிஸ்டர், முதல்ல நீ வெளியில போ. இங்க பாருங்க, இந்த மாதிரி மரியாதை இல்லாம பேசாதீங்க. பொருணி, முதல்ல அவனை வெளியில அழைச்சிட்டு போ. நானும் பாத்துட்டு தான் கிடக்கேன். உண்மையை சொன்னா நீங்க யாருமே நம்ப மாட்டீங்கல்ல. எல்லாரும் பொய்யா தான் நம்புவீங்க இல்ல? விடு நீ. சாந்திமா, பூர்ணியோட லக்கேஜ் எல்லாம் வெளியில எடுத்து வச்சு அவகிட்ட சைன் வாங்கி வெளியில அனுப்புங்க. மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன வெளியில அனுப்பிச்சிடாதீங்க. ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம். என்ன வேலை வெட்டியா இல்ல வா. என் நிலைமை உன்னால புரிஞ்சுக்கவே முடியாது. இந்த இடத்த விட்டா எனக்கு வேற எந்த இடமும் தெரியாது. எனக்கு சொந்தம் சொல்லிக்க யாரும் இல்ல. இனிமே நான் எங்க போவேன் தெரியாம வா. காசு கொடுக்கணுமா? நான் இத ஃப்ரீ நல்ல நினைச்சேன். ஃப்ரீயா? ஃப்ரீயா விஷம் கூட கிடைக்காது செல்லம். தம்பி, நீ எனக்கு 10 ரூபா கொடுத்தேன்னு வையன், அதுல நான் 1 ரூபா டாக்ஸ் கட்டணும். அமைதி பூங்காவான நம்ம சுந்தர தமிழ் நாட்டுக்கு 1940 பிறக்க வேண்டியவன் இப்ப வந்து இந்த காலத்துல பிறந்திருக்கியா? லிங்க் தப்பா இருக்குது. 1940 காந்திஜி நம்ம சட்டமன்றத்துல வந்து இருந்தப்ப வெள்ளக்காரங்க எல்லாம் அவரை பார்த்து பக பகன்னு சிரிச்சு ஃப்ரீயா நிறைய கிஃப்ட் கொடுத்தாங்க. ஆனா அதெல்லாம் அப்போ. இப்போ ஒரு பொருள் கூட ஃப்ரீயா கிடைக்காதரா? காசை குடு, கை நீட்டு கை நீட்டு. ரேகை எல்லாம் அழிஞ்சே போச்சேப்பா. நீ ஒன்னு பண்ணு, முதல்ல இந்த கைக்கு வேலை கொடுக்கறத நிறுத்திட்டு மூளைக்கு வேலை கொடுக்க ஆரம்பி. அப்பதான் கைக்கு காசு வரும். உங்க அப்பாவுக்கு மொத்தம் எத்தனை பசங்கப்பா? 3 பேரு, 2 அக்கா, நான் தான் கடைசி பையன். ஆமா, பையன் வேணும் பையன் வேணும் ட்ரை பண்ணி கடைசியா நீ பிறந்து இருக்க, அவ்வளவுதான். டேஸ்டா மாத்திர வேஸ்ட் ஆஃப் இந்தியா. டேய் சீப்ப குடுறா, போடா வீட்டுக்கு, போடா ஃப்ரீ ஃபெலோ. வேலை இல்லனா பட்டதாரி திண்டாடுவான், மழை இல்லனா விவசாயி செத்துடுவான், குடிக்க காசு இல்லனா நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் சுத்தி முத்தி யார் இருக்காங்கன்னே பார்க்க மாட்டேன். பி கேர்ஃபுல். வாழ்க தமிழகம், வளர்க பாரதம், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜே. அண்ணா, இந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ஓ, இதுவா? சுயம் போறாது, நீ பஸ்ல தான் போகணும். உட்காந்துலாம் என்னால போக முடியாதுண்ணே, நடந்து போற ரூட்டை சொல்லுங்க. நான் சொல்ற மாதிரி செய், நேரா நடந்து போயிட்டே இரு. அப்படியே நடந்து போயிட்டு இருந்தா அங்க ஒரு பெரிய மரம் இருக்கும். பெரிய மரமா? ம். அதுக்கப்புறம் எப்படி போகணும்? அதுக்கு ரைட்ல திரும்பு, நேரா போ, அதான் ஸ்ரீராம்புரா. சரிண்ணா. ஐயோ, என்னப்பா
வாளு என்னென்னமோ சொல்றா, என்னன்னு கேளுப்பா. ஏய் டோப்பு, இதெல்லாம் தேவையா உனக்கு? சும்மா இருக்க முடியாது. ஏறா ஏடா முதா வெட்டா என்ன மாவன வாழ்க்கையில பொட்ட மாதிரி மட்டும் வாழ்ந்தவன் காணும் மூடிட்டுறா. எங்க அண்ணன் ரகுபதி விட பெரிய ஆளா நீயே. அவரே எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப அமைதியாயிட்டாரு. ஏய் மாமா, அண்ணன் ரகுபதிய பத்திலாம் இங்க பேசிட்டு இருக்காதண்ணா. முடிய வாழ்த்துக்குன்னு நேத்து வந்த பீடிக்குள்ள கொய்த்த தெரியாத பிள்ளைக்கா பசங்க அவனுங்க நம்ம முன்னாடியே கையாட்டி பேசினுக்கிறானுங்க அவனுங்க. அதனாலதான் கத்திய டேபிள்ல வச்சேன். நெக்ஸ்ட் டைம் எதனா ஆச்சுன்னு வச்சுக்கோயேன் தலை டேபிள் மேல இருக்கும். ஏய் டோப்பு, தேவையில்லாத பிரச்சனைக்கு நம்ம போகக்கூடாது. சொல்றது புரியுதா இல்லையா உனக்கு? அந்த ஏசிபி உமேஷ்குமார் மட்டும் இல்லான்னு வையே, அங்கேயே அவனை வெட்டியிருப்பேன். ஏய் வேறே வேட்டா வேண்டாம் போயிறான். என்ன இப்படி ஒரு அவதாரம்? இந்த உலகத்துல காசும் வேணும் சரக்கும் வேணும். இந்த பழா பொண்ண வயிறு கேக்குதுப்பா, ஏதாவது மூஞ்சில தூக்கி எரிஞ்சீங்கன்னா குஷ்டு போயினேன். என் இனிய இளைஞர்களே, குடிமக்களே, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணணும், பலன் அவன் கொடுப்பான். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆனா என்ன பிரயோஜனம்? முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க, பலன் அவன் கொடுப்பான். வாழ்க தமிழகம், வளர்க பாரதம், பாரத் மாதா கி ஜெய். பெட்ரோலே சப்ப எல்லாரும் இங்கதான் இருக்கானுங்க போல. பிரபாகர் அண்ணா யாருன்னு? என்ன வேலை செய்வேன்? வேலை இல்ல, இந்த கல்ல உடைக்கிறவனை வச்சு என்ன பண்றது? இப்படியாவது பொழப்ப ஓட்டணும். எங்க அம்மாக்கு சமாதி கட்ட காசு வேணும்னு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும். மாமு, இது ஏதோ ஓல்டு மாடல் கேஸ், இது கிட்ட பேசுறதே வேஸ்ட். ஏய், இது என்ன அநாத ஆசிரம் நினைச்சியா? போடா போடா. ஏய் பிரபா, அவனா தாஜ்மஹாலா கட்டுறேங்கிறான், அம்மாக்கு சமாதி தானப்பா கட்டு. கட்டு வேலை கிளையில எதுவும் காலி இல்ல. அவன் இங்க இருக்கணும், அவன அடிக்கணும். என்ன ரிவெஞ்சா? ஏய், உனக்கு ஒரு வேலை தர செய்வியா? செய்யறேன். 500 ரூபாய் கொடுக்கறடா. இவன் மூஞ்சி முகரையெல்லாம் பேத்தரணும் நீ. அப்பா பிரபா, பாறை உடைகிறவன் ரொம்ப ஸ்ட்ராங்கு. நம்ம பெட்ரோல் மூஞ்சி. பரவாயில்ல, விடு மாமு, ஜாலியா இருக்குல்ல பாக்குறதுக்கு. இல்லப்பா, பொண்ணுங்க சண்டை போட்டா பாக்கலாம், பசங்க சண்டை போடுறது பார்த்தா கண்ணு போயிடும். நான் இங்க இருந்து கிளம்புறேன், பாட்டில் எடுத்துக்கிறேன். அதெல்லாம் வேணாம் வேணாம். உனக்கு இதை நானே கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா எவனோ ஒருத்த கொடுக்குறான். போய் வாங்க.
என்னடா குன்று போல் இருக்கு, எங்ககிட்டயே ஷோ காட்டுற, வெட்டி வெட்டி எரிஞ்சிருவோம். இந்தா இந்தாடா வாங்க, போயிட்டாரு போயிட்டேர்றா. ஏய் போடா போடாங்கிறல்ல. ஏய் சப்பா வாடா, இங்க தூக்கிட்டு போடாங்கண்ண. ஆஹா, அஞ்சு பக்கத்துல ரெண்டு பூஜையும் வந்துருச்சு. நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் இந்த காந்தி தாத்தா மட்டும் எப்ப பார்த்தாலும் நல்லா சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. பேசக்கூடாது தப்பு. ஓ 500 ரூபாவா? இரு இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு பாத்துருவோம். ஓ ஒரிஜினல் தான்ப்பா. இந்த 500 ரூபாயில ஒரு குவாட்ரு பிரியாணி, அப்புறம் படுத்துக்கிறதுக்கு 25 ரூபா. இந்த கானா பஜானா லைவ் பேண்டுக்கெல்லாம் இது பத்தாது. கனவுல பாத்துக்க வேண்டியதுதான் அவள் தான். அண்ணா500 ரூபாய்க்கு ஆவரேஜ் பிகர் தான் கிடைக்கும். ஏன்னா ராத்திரி தனியா படுத்தா நமக்கு தூக்கம் வராது. இல்ல அண்ணா, என்னண்ணா பேசுறீங்க நீங்க? வயிறார நல்லா சாப்பிட்டுட்டு தலைக்கு கை வச்சு படுத்தாலே போதும், அந்த யமனே வந்தாலும் நான் எந்திரிக்க மாட்டேன். யமெல்லாம் வரமாட்டாரு மாமா, போலீஸ் மாமா வருவாரு, டிக்கில லட்டி வச்சு அடிப்பாரு. ஏன் இந்த சிட்டி ரொம்ப மாடர்ன், எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுலதான் போய் படுக்கணும், புரியுதா? எனக்கு சொந்தம் சொல்லிக்க யாரும் இல்ல, இனிமே நான் எங்க போவேன், யார் என்ன பாத்துக்குவா? கிளம்பிடுவாங்க. அப்படி செய்யாம கண்ட நாய்கிட்ட மாட்டிச்சு. காலையில ஏதாவது ரயில்வே டிராக்ல, ஹைவேல, குப்பை தொட்டில அனாத பொண்ணுமா கிடக்க வேண்டியத. நல்ல சாப்பாடு சுத்தி வளைச்சு அப்படி இப்படின்னு மெகா சீரியல் மாதிரி கதை விடுறியடா. டேய் வாடா, உன் வயசுல நானும் இப்படித்தான் சட்டத்தை பத்தி கவலைப்படாம ரோடு ரோடா சுத்திக்கிட்டு இருந்தேன். இங்க வேற, இங்க பகல் நரகம், ராத்திரி சொர்க்கம். காசு அடிச்சன்னு வை, இங்க எல்லாம் கிடைக்கும். அம்மா அன்ப தவிர வீடு இருந்தும் வாழறதுக்காக தப்பிச்சு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. காசு பேலன்ஸ் இருக்குல்ல, வா வா, உனக்கு சொர்க்கத்தை காட்டுறேன், வா, நிறைய சீக்கிர கிடைக்கும், வா வா வா. எக்ஸ்கியூஸ் மீ, ஜலபுல ஜாங் சீரைஸ் சாப்பிட்டாச்சா? இது நம்மால் தான் எங்க சுப்புச்சு. இதெல்லாம் வேணானா? ஒரு சின்ன பொண்ணு உன் கேரக்டரே புரிஞ்சுக்க முடியடா. ஏய் போ போ, அங்க ஒண்ணு படுத்துனது பேர், அதை ட்ரை பண்ணு, போ. ஆ போ போடா, போய் பேச நான் இருக்கேன்ல. ஆ சரியான டேஸ்ட் வா பையனுக்கு. இந்த புள்ள, ஏய் சிவா, சிவா என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. பயப்படாம இரு, அந்த அண்ணா ரொம்ப நல்லவரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும் தாய். ஒரு நிமிஷம் இருந்து வந்துடுறேன். நல்லா இங்கிலீஷ் கத்துக்காங்க. சரி, 30 நாள்ல இங்கிலீஷ் கத்துக்கலாம். உங்களுக்கு மட்டும் இங்கிலீஷ் வந்துச்சுன்னு வைங்க, உங்க ரேஞ்ச் சேஞ்ச் ஆயிடும். இதெல்லாம் ஒரிஜினலாவே வாங்கி போட்டுக்கலாம், புரியுதா? ஆனா இந்த கியூட்டிங்க பியூட்டிய மெயின்டெய்ன் பண்ணணும். அண்ணா அண்ணா, அந்த பொண்ணு அநாத ஆசிரமத்துல இருந்து வந்திருக்கேன். அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது, பாவனை.
கதையெல்லாம் சொல்லாத, 190 பேர் இந்த கதை தான் சொல்றாங்க. என்ன பண்ணோம் அது? அண்ணே எங்க பணம் மொத்தத்தையும் வச்சுக்கோண்ணே, நாங்க தங்குறதுக்கு ஏதாவது ஒரு இடம் மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுண்ணே அக்கா, நீ அது கொஞ்சம் சொல்லுக்கா. அப்படியா, பண்ணிடுவோம், கூப்பிடு போலாமா? ஓகே பாய், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய், வா போலாம், நான் ரொம்ப பிஸி. மஞ்சா தைரியமா வாழ்த்துக்காச்சு, வாங்க எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க தான், எங்க வேணா படுத்துக்கலாம். இது ஏன் இடம் தான்? இல்ல இல்ல அண்ணன் இடம் தான். அண்ணா வணக்கம், என்னண்ணா சாப்பிடுவீங்களா? ஏய் மொட்டை மேக்கப் போடாத மாதிரி திசி தைனா அழகாகுதுன்னு. அப்புறம் சொல்லுண்ண, என்னென்ன விசேஷம்? ரொம்ப நாள் ஆச்சுண்ணா பார்த்து. சொல்லுண்ணா எப்படி போகுது பிசினஸ்? தான தர்மம் எல்லாம் நல்லா பண்றாங்களா பப்ளிக்ஸ்? ஏதோ உப்பு புளிக்காரம் கிடைக்கிற அளவுக்கு தர்மம் பண்றாங்க. வேற உப்பு புளிக்காரமா? சரி உப்பு புளி உள்ள போயிடுச்சு. சாதாரணமா இல்ல, நிறைய சம்பாதிக்கணும். இடி தூங்கி இந்த எப்படி சம்பாதிப்ப சோம்பேறி? சத்தியமா சொல்றேன், நீங்க எல்லாம் சரக்கு அடிக்கணும். சத்தியமா சொல்றேன், சில்லி சிக்கனோட பிரியாணி சாப்பிடணும். என்னமா நீ? நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே, உண்மையா? ஹாஸ்டல்ல இருந்து வெளியே போயிட்டியா? இப்ப கூட யாரோ ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கியா? உண்மையாவா? ஹே சாரி பூர்ணிமா,
எங்க போயிருந்த நீ? இல்ல தீபா, அவங்க சொல்றதுதான் உண்மை. நான் ஒரு பையனை லவ் பண்ணி ஜாலியா இருக்கேன். பூர்ணிமா, சாரி டி. நில்லு, சொல்றத கேளு. என்ன சொல்றாங்க அவங்க? ஆசிரமத்துல உங்க ஃபீஸ் கட்டல. ஃபீஸ் கட்டல, நான் எக்ஸாம் எழுத முடியாதோ? நான் படிச்சதே வீணா போயிடுச்சு. இப்போ எவ்வளவு தான் கட்டணுமா? 3000 ரூபாய். அவ்வளவுதானே? அந்த 3000-த்தை நான் கட்டுறேன். நீ பரிச்சை எழுதுற வழிய பாரு. நீ எப்படி கொண்டு வருவ? அதெல்லாம் எதுக்குமா உனக்கு? அழுகுறத நிப்பாட்டிட்டு பேசாம என் கூட வா. ஆசைதான் துக்கத்துக்கு காரணம். நாட்டை நேசிக்கணும், மொழிய நேசிக்கணும். மத்தவங்க கிட்ட இங்கிலீஷ்ல தான் பேசணும். போதை வந்தா அடிக்கணும். ரம்மு. Give me 10 rupees, costly life, please, come on. நான் அம்மா, full போதா போல? இல்லை. வேற ஏதாவது வேணுமா? வேணா. அம்மா, இந்த வாட்டி மஞ்சா மாட்டிக்கினா, அடுத்தது யாரு? நெக்ஸ்ட் டோப்பு. அப்புறம் பைலட் கிரி. பைலட் கிரி. அடுத்தது நானு. செம்ம. சும்மா ரசுல்லாம் பயில. உன்னை எவன்டா சுட போறான்? புல்லட் வேஸ்ட், டியூட்டியும் வேஸ்ட். மாமி, நான் பண்ண வேலை மட்டும் பப்ளிக் தெரிஞ்சதே என் பேரை கேட்டாலே அலறி ஓடுவானுங்க. என்னடா உசாராரு, இப்பயே சொல்லிட்டேன். யாருப்பா உனக்கு பெயில் கொடுத்தது? ரெண்டு பிரபாது, பேரு பெட்ரோல். அதுக்குள்ள உன்னை யாரு வெளியே வர சொன்னது? கால் சரியாகிற வரைக்கும் அது ஆஸ்பத்திரியில இருந்துருக்கலாம்ல? இல்லம்மா, இந்த கட்டடம் அப்படியே ஏரியால ரவுண்ட் வந்துன்னு வச்சுக்கோங்க, அது மரியாதையே தனியா இருக்கும். போலீஸ் காலில் சுட்டு அந்த காயத்தோட சிங்கம் மாதிரி நடக்கிறேன்னு ஏரியால பேசுவாங்கண்ணா. என்னடா அண்ணா, இந்த சத்யானா எங்கனா இருப்பாரு? யார் அந்த தலப்பா கட்டு கட்டி கருப்பு கோட்டு போட்டிருப்பானே, அந்த கிறுக்கு பையன் அந்த பக்கம் தான் குடிச்சுக்கிட்டு இருப்பான். போய் பாரியா. சரிம்மா, நீ கூட வா. இல்ல, நீ போயிட்டு வா, நான் இங்கேயே இருக்கேன். இல்ல, நீ எங்கயாவது தொலைஞ்சு கிழிஞ்சு போயிட்டானா? நான் இங்கேயே இருக்கேன், நீ போயிட்டு வா. ஜாக்கிரதையா இரு, இங்கனக்குள்ளே இரு. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? தெரியுமாப்பா, நம்ம லூஸ் மாதவன் ரொம்ப நல்லவன். ஆமா, அவர் தெரியாம சுட்டுட்டாரு அந்த குண்ட. அந்த ஏசிபி சரியில்லப்பா, துப்பாக்கி வர்க் ஆகாதான்னு சுட்டு பார்த்தாரு, வெடிச்சிச்சு. அவ்வளவுதான். நீயும் இவனும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்கன்னு வைங்க, இன்னொரு உலகம், அதாவது அவுட்டர் உலகம் ஒண்ணு தெரிய வரும். நீங்க என்ன சொன்னாலும் சரியா தானே இருக்கும், ஏன்னா நீங்க எனக்கு கடவுள் மாதிரி. ஐயோ, இப்படி என்ன கிட்டியடா நெஞ்ச? நான் மட்டும் இல்ல, நாங்க எல்லாரும் உனக்கு சப்போர்ட் தான், சரியா? உனக்கு வேலை தானே வேணும், கொடுத்துருவோம். அந்த பொண்ணுக்கு பரிச்சை எழுத காசு வேணும், கொடுத்துருவோம். எங்க அந்த பொண்ணு? அங்க நின்னுட்டு இருக்குண்ணா. கல்ச்சர் இல்லையடா உனக்கு. இது நம்ம மாதிரி தான், எவனர் எதுவும் சொல்ல மாட்டாரு. அந்த பொண்ணை கூட்டு வந்து ஓரமா உட்கார வச்சிரு. போ போ போ, கூட்டு வா, போ 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 போ. இந்த பொண்ணு சூப்பரா இருக்குது மாமா. அந்த ரூட்ல யோசிக்காத, பயம் புலி அச்சானா அப்படியே அவனை யூஸ் பண்ண போறேன். துட்டு வேணும்ல நமக்கு. வாங்க 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 அப்படியே. வாமா 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 தாய், உட்காருமா. உட்காரிங்க, உட்காரு. நீ இங்க உட்காந்தே பச்சிக்கோ, உனக்கு ஒண்ணு ஆகாது. நீங்க பாரு, நாங்கெல்லாம் 2 மினிட்ஸ்ல போயிட்டு 5 மினிட்ஸ்ல வந்துடும். ஓகே, வாங்கடா வாங்கடா வாங்கடா, போலாம். ஓகே, நீ படிமா. எல்லாரும் இப்படி வாங்க, நல்லா கேட்டுக்கங்க. இன்னும் அந்த பொண்ணு உங்க தங்கச்சு. வேற ஏதாவது பார்வை பாத்தீங்க அப்படி நோண்டி விட்டுருவாங்க. முதல்ல ஏதாவது சாப்பிட்ற? ஏ மிஸ், ஒரு சிகரெட் குடு. ஐயோ, காசு கொடுத்து வாங்குற மாதிரியே கேக்குறியப்பா. ஏய், கவர்மெண்ட் உனக்கு இதை விற்க பர்மிஷன் கொடுத்துருக்குல்ல, நீ எனக்கு குடு. விஷத்தை விற்கிறடா நீ, விஷத்தை. சிகரெட்டு, ஹான்ஸு, பான்பராக்கு,
வீடு விஷத்தை விக்கிற மெடிக்கல் ஷாப் டா வந்து எடுத்து இடத்த காலி பண்ண. இவனுக்கு ஒரு டீம் பண்ணு கூட. டீ போடுப்பா. ரடே கூட. எடுத்துக்கப்பா. தின்னுப்பா சின்னப்பா நல்லா தின்னுப்பா. டீ பண்ணு குடுக்க சொல்லுங்க. யாரு புஞ்சிச்சு புஞ்சிச்சு எத்தன்போ எத்தன்போ குடுத்துட்டு வந்து நீ குடிச்சுக்கோ. நீ தப்பா நினைச்சிருந்த புள்ள. அவங்களாம் ரொம்ப நல்லவங்க. சரி நீ இந்த பண்ணை சாப்பிட்டு டீயை குடிச்சிரு. படிக்கிற பிள்ளைங்க பட்டினியா இருக்க கூடாது. நீ படிச்சுக்கிட்டே இரு இந்த வந்துடுறேன். டேய் பிரகாஷ் பிகரி அங்க பாரு அங்க பாரு அங்க பாத்தியா பிகர. சாப்பிடுறதுக்கு பிஸ்கட் திங்கிறதுக்கு நான் என்ன நாய் நினைச்சியா நினைச்சியா இல்லையா நினைச்சுக்கோ பரவாயில்ல. இந்த மாதிரி பிஸ்கட் பிஸ்கட்லாம் ஏதாவது நாய்க்கு தூக்கி போட்டுட்டு மூளைகள் இருந்தா எனக்கு எடுத்துட்டு வா. அண்ணா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல சாப்பாடு சாப்பிடலானே. சப்ப வேலையை முடுறா கிளம்பலா. டீசெண்டா இருக்கணும். காலங்காத்தால செடி நடுற மாதிரி இருக்குது. வலிச்சிட போது டெட் பாடியோட இவன் தான் கேவலமா இருக்கான். தெய்வமே தெய்வமே வணக்கம் நல்லா இருக்கீங்களா? திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கா? வா சாப்பிடலாம். இல்ல வேணாம் தெய்வமே நான் இன்னைக்கு விரதம். என்னண்ணா நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டேன் இனிமே சமுதாயம் சமூக சேவை தான் சொல்லிட்டு இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்க. நான் என்ன பண்ற சத்யா, நானும் எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஆனா இது ரொம்ப பழைய கேஸ். மறுபடியும் ஓபன் பண்றேன்னு விளையாட்டு காட்டினான். அதான் அவன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் முடிச்சிட்டேன். ஓ நான் வந்த விஷயமே மறந்துட்டேன். டேய் ஏய் வாடேங்க வாங்க. அண்ணா இவன் பேர் சிவலிங்க அண்ணா. முன்ன இல்லை பின்ன இல்லை சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அண்ணா தானே அண்ணா இந்த பெரியவங்களை சொல்லுவாங்களண்ணா உங்ககிட்ட இந்த நியாயம் இல்லை நாய் நாய் மாதிரி வேலை செய்வானே. ஆமாண்ணே. ஆ இவனை பாத்தியா சத்யா, இவனை பார்க்க ஒரு சாயம் இல்ல. என் செத்து போன பொண்டாட்டியோட தம்பி இருக்கா. நீ என்ன வேலை பாப்ப? என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேங்க. அப்ப நான் என்ன குத்திடுவியா? குத்திவியா சொல்றா. ஏய் என்னடா அப்படி பாக்குற? அப்படியே உங்களை மாதிரி தானே உங்களுக்கு அவன பிடிக்கும். சத்யா நீ ஒண்ணு பண்ணு. நம்ம லூஸ் மாதவன் இருக்கல்ல அவன் கூட இவனை சேர்த்துரு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது வேலை செய்யட்டும். வேலைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது அட்வான்ஸ் மாதிரி குட்டி பயங்கரமான ஆள்ரா நீ. டேய் இப்ப என்னடா உனக்கு வேணும்? டேய் ரவி அந்த காசை கொடு. எவ்வளவுடா இருக்கு? 3000 ரூபாய் இருக்குனே. டா அண்ணா இன்னொரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்தீங்க. காசு போதுடா போ. அண்ணா நீங்க ஏய் சத்யா எவன பார்த்தானோ சிட்டையை போட்டுறது இல்ல. அன்னைக்கு பிரபா ஒரு விஷயத்தை பத்தி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தான். நீ ஒண்ணு பண்ணு. நம்ம ஊர்ல ஏதாவது நல்ல டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துரு. அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். மத்த நேரத்துல நார்மல் கேடி பக்கிரிடா. நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சுல கிளம்பு கிளம்பு. ஏய் பெட்ரோல் அட போறேன். டோப் இருக்கா? இருந்தா குடுறா. அதேண்டா அவனே பாத்துனுக்குற. அண்ணன் மட்டும் இல்ல அவன் கதை எங்கேயே முடிச்சிடும். அவன் போட்ட போடல உன் மூஞ்சிக்கு மூக்குக்குமே வித்தியாசம் தெரியல. இதுல நீ அவனை போட போறியா? மாமா எனக்கு அவன் வேணும் அவ்வளவுதான். எவ்வளவு கொடுப்பேன்னு சொல்லி கூட்டு வந்துடுறேன். எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க. இந்தா 7, 9, 12 அண்ணா எவ்வளவு என்னாலும் 12க்கு மேல எனக்கு என்ன தெரியலண்ணா. அண்ணா எவ்வளவுனா இருக்கு இதுல. ஏய் அந்த பொண்ணு பரிச்சை ஏதோ பண்ணுவோன்னு கேட்டல கொண்டு போய் கூட அவள் தான். அண்ணா வேலை என்னையில இருந்தே ஆரம்பிச்சிடலாம்ல. அண்ணா ஏய் முதல்ல துட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு வேடா.
அதுக்கப்புறம் நான் வேலையை சொல்லுவேன், செய்வேல்ல. அவனுக்கு ஒரு பேக்கு கூட இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் வேணாங்க, எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லங்க. அண்ணா, அந்த பொண்ணுக்கு ஒழுங்கா அமைதியா உட்காந்து படிக்க ஒரு இடம் வேணும்னு. அப்புறம் ராத்திரி ஆனாலே அவ ரொம்ப பயப்படுதாண்ணா. அது பண்ணுங்கண்ண, உங்களை கையெடுத்து கும்பிடுதுன்னு ஒரு சின்ன குடிசையாவது ஏற்பாடு பண்ணுங்கண்ண. இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்கண்ண. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். போலாம் வா. கரெக்டா 9:30 கிளம்புற ஏதோ ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான் இது. அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் உங்க வீடு. என்ன ஜாதி, அசைவம் சாப்பிடுவீங்களா இல்ல வெஜ்ஜா? பாக்க தம்பதிங்க மாதிரி இருக்கீங்க, நிஜமாவே தம்பதிங்க தானா? நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா இல்லன்னா உங்க ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம்? சிங்கிள்னா ஓகேப்பா, டபுள்ஸ்னா ப்ராப்ளம். நீங்க டெய்லி குளிப்பீங்களா? 9:30 மேல லைட் ஏரியா கூட அவ்வளவுதான். இந்த மாதிரி வெத்து கேள்வி எல்லாம் உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. இது வந்துதான் எவ்வளவு மழை வந்து பஸ் அப்படி மிதந்தாலும் லீக்கே ஆகாது. ஜன்னல் இருக்குங்கறத தவிர மத்தபடி நல்லா தானே இருக்கு. இங்கே சாப்பிட்டு இங்கே தூங்கணும்னு வைங்களா, நாங்களும் பஸ்ஸோட போய்கிட்டே இருப்போன. நடுவுல எந்த ஸ்டாப்புமே இருக்காது. இல்ல நல்லா பேசுறா, நல்லா பேசுறா. அறிவாளி, அறிவாளி. தப்பு 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 தப்பு. எல்லாருக்கும் ஒரு நாள் ஒரு ஸ்டாப் வந்தே தீரும். அவன் கூப்பிடுவான், நம்ம போய் நேருங்கண்ணா, அவ்வளவுதான். இங்க பாருமா, அங்க தெரியுதுல்ல பைப்பு, அங்க போயிட்டு இது வரைக்கும் செஞ்ச பாப்பா கர்மங்கள் எல்லாம் கழுவிட்டு வந்துடு. வாங்க லக்ஷ்மி அம்மா, நல்லா இருக்கீங்களா? நான் தான் சத்யா. இவங்க தான் ஓனர், இந்த ஏரியாக்கே பாஸ். ஆடியோ வீடியோ ரெண்டும் அவுட்டு. நம்ம எக்ஸ்பிரஷன் வச்சு ஏதோ புரிஞ்சுப்பாங்க, சில நேரத்துல கரெக்டாவும் புரிஞ்சுப்பாங்க. மக அமெரிக்கால இருக்கான், அம்மா பாரத் மாதா. பாவா இங்க விட்டுட்டு போயிட்டாங்க. நாடா உங்க காலைய பாக்குற. நான் வேணா காலை தொட்டு கும்பிட்டுமா? ஏய் வேணா வேணா, அதெல்லாம் வேணா. சும்மா பழக்கப்பட்டத 100 அட்வான்ஸ மட்டும் கூட உங்களுக்கு சீக்கிரம் குடுறா. போங்க போங்க போங்க. நீ அன்னைக்கு கொடுத்து அனுப்பினையே தேங்க, அது எல்லாமே கெட்டு போச்சு. நானே கெட்டு போனதா புரியுது. குத்தம் போங்கம்மா, போங்க போங்கம்மா. நீங்க ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தள்ளி நின்று பேசுங்க. இல்லைன்னா நீங்க ஏதாவது நல்ல விஷயம் தான் பேசுவீங்க, ஆனா அந்த அம்மா வேற அர்த்தத்தில் எடுத்தா நமக்கு பிரச்சனை ஆயிரும். இந்த புடிமா, வீட்டுக்கு தேவையான பாத்திரம் பண்டம் சாமான் எல்லாம் வாங்கிரு. ஜெய் வாழ்க தமிழகம், வளர்க பாரதம், பாரத் மாதா கி ஜெய். சிவா, நம்ம வீட்டுக்கு தேவையான சாமான் எல்லாம் வாங்கிட்டு வரலாம், வரியா? போலாமா? இன்னைக்கு அவன் தோக்கடிப்பான், நீ தோத்து போயிடணும். காசு பணம் துட்டு இரு வந்துடுறேன். எங்க தலையாட்டு கரெக்ட். ஏய் பெட்ரோல் பாரு, அங்க பாரு வந்துட்டான். ஆசை தீர அடிச்சுக்கோ, உன் திருப்தி தான் முக்கியம். ஐயோ பாருப்பா, கை கால் உடைச்சிரு, ஆனா உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீ சும்மா தட்டினா போத, அவன் ஆன சவுண்ட் கொடுப்பான். ஓகே. ஏய் பெட்ரோல், என்னடா பாக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. சிவா, சிவலிங்கம், வா 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 கண்ணா. என்னடா முறைக்கிற, கொண்டுறா உன. வாங்கடா வந்து பாருங்கடா, உன எப்படி அடிக்கிறேன்னு பாருங்க.
அடரா அடரா இப்போ அடரா அடி அடரா அடி அடரா அடரானோ டேய் மோதி பாரு மோதி பாரு மோதி பாடுறானா பாருங்கடா மாமா இப்போ ஜெனரேட்டர் அவுட் ஆக போகுது பாரு அண்ணா சத்யா அண்ணா இல்லையா? அதோ அந்த டேபிள்ல படுத்துருக்கார் பாருமா. சத்யா அண்ணா சத்யா அண்ணா மரியாதையா கூட்டு உயிரை வாங்குறீங்க. நான் தான் பூர்ணிமா. அம்மா நீயா? என்னம்மா நீ இங்க இருந்து இருக்க, என்ன விஷயம்? சிவா இன்னும் வீட்டுக்கு வரலண்ணா. சிவா அவனா? அவனுக்கு இன்னைக்கு நைட் டியூட்டி, அவன் நாளை காலையில தான் வருவான். நீ போமா. அவன் சாப்பிட்டியா? ஓடிட்டு போயிடலாம் சொல்லு நீ குடிச்சிருந்ததானே எனக்கு புரிஞ்சிருச்சு. வர பாய் சிவா. காலங்காலத்துல ஒரு உண்மையை சொல்ல போறேன், நல்லா கேட்டுக்க. அவன் உத வாங்கி உனக்காக காசு சம்பாதிச்சுட்டு வந்திருக்கான். கொஞ்ச நேரம் சும்மா இருந்தையும் சொல்லணும். சும்மாரா, நீ பரீட்சை எழுதுறதுக்கு காசு வேணும் காசு வேணும்னு கேட்டல, அதுக்காக தான் அவன் அடி வாங்கி துட்டு சம்பாதிச்சுட்டு வந்திருக்கான். அவன் மட்டும் சம்பாதிச்சுட்டு வரலன்னா உன்னால பரிச்சை எடுத்த முடியாது. இல்ல ஜுரம் வந்திருக்கான்னு கொஞ்சம் தொட்டு பாருமா. இருக்கா? ஒரு நல்ல மருந்து தரேன். இந்த இப்போ ஒரு கட்டிங் கூடு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கட்டிங் கூடு. ஜுரம்
சும்மா சிட்டு மாதிரி பறந்து போயிடும். பட்டமா சிவா சாயந்தரம் ரெடியா இருப்பா, சாப்பிட்டு போங்க. சாப்பாடா? அந்த பழக்கம் எல்லாம் விட்டுட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுமா. நமக்கெல்லாம் ஃபுல் மீல்ஸ் சரக்குதான். காலங்காத்தால ஃபுல் டேங்க் ரொப்பிட்டேன்னு வையன், பாடி எல்லாம் அப்படியே ஆடிட்டே இருக்கும். உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் ஆனந்தம் நடனம் ஆடும். அதுக்கப்புறம் இது இது எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். மட்டுமா சாப்பாடு. ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழிக்குட்டி வந்ததுன்னு யானை குஞ்சு சொல்ல கேட்டு பூனை குஞ்சு சொன்னதுண்டு. கதையில சாமி, அவனுங்க எனக்கு காசு குடுக்கறது, நீ படிக்கிறது, நான் உத வாங்குறது, எல்லாம் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு, எதுவும் நிக்க மாட்டேங்குது. ஐயையோ, ஒரு நீ பொங்கிருச்சு, இப்ப என்ன பண்றது? அப்படியே இறக்கி வச்சிரு. அம்மா, நீ எது வரைக்கும் படிக்க போற? டாக்டர் வரைக்கும் படிச்சிரு, நான் படிக்க வச்சிடறேன். அதெல்லாம் வேணாம், எனக்கு இந்த எக்ஸாம் எழுதினாலே போதும். ஐயா, படிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை உனக்கு? என்கிட்ட மட்டும் நிறைய காசு இருந்ததுன்னு ஐயா, உன்னை இன்னும் நிறைய நிறைய படிக்க வைப்பேன். சரி விடுமா, ஏதோ மனசுல பட்டத சொல்லிட்டேன். முதல்ல அந்த பல்பு லைட்டை மாத்தணும், இல்ல உன் கண்ணு தான் கெட்டு போகும். ஏய், சரியா உட்கார்ந்து சாப்பிடு. உட்காந்து உட்காந்து பழகிடுச்சு. ஏய் சொல்றேன், ஒழுங்க உட்காரு, காலெல்லாம் ஒழுங்க மடிச்சு உட்காரு, சரியா உட்காரு. என்ன சட்னி மட்டும் சாப்பிடுற? அதுல இட்லி இல்லையா? இட்லி இருந்தது, அதை நான் முதல்ல சாப்பிட்டேன். இந்த ஊர் இட்லி எல்லாம் தூண்டுதான் இருக்கு, ஒரு வாய்க்கு கூட பத்தல. இந்தா இன்னொரு இட்லி வேணுமா? நமக்கு இதெல்லாம் ஒத்து வராது. கேப்ப களியும் நாட்டுக்கோழி குழம்பும் தான், இந்த ரெண்டுமே போதும். உனக்கு இந்த கேப்ப களி எல்லாம் பண்ண தெரியுமா? இல்லப்பா, எனக்கு தெரியாது. தெரியாதா? நீ இந்த கறி எல்லாம் சாப்பிட மாட்டியா?
பிராணிகளெல்லாம் கொல்லக்கூடாது. பிராணிகளை கொல்லக்கூடாதா? நாங்க இந்த கல்லெல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்கிறப்ப பசி வந்துச்சுன்னு வையன், இந்த கோழி புறம்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டோம். சொன்னா நம்ப மாட்டேன், அந்த நேரத்துல நாய் வந்தா கூட சாப்பிட்டுருவோம். என்ன சீங்கிற, என் கதையை நானே சொல்லிட்டே போலாம். கொன்னா பாவம் தின்னா போச்சு. ஏய் சரி, நான் படுத்து தூங்க போறேன், நீ வேணா அங்க வந்து படுத்துக்கோ. இன்னொரு வாட்டி நீ இப்படி எல்லாம் பேசின அப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். ஐயா நான் ஏதோ சொல்லக்கூடாத சொன்ன மாதிரி கோவப்படுற. நல்லா தின்னுட்டு உன் படிப்ப படிச்சுட்டு தூங்கு. எனக்கு என்ன வந்துச்சு? அவன் தூங்கிட்டானா? ம், தூங்கிட்டான். எழுப்பிட்டுமா? வாணா. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? சாப்பிடுறீங்களா? வேணாம். வாட்டா, மச்சான் செம்ம டயர்டா இருக்கு மச்சான். நாளைக்கு காலைல எழுந்திரிக்க முடியுமான்னு தெரியல. எதுக்குடா டென்ஷன் ஆகுறே? நாங்கெல்லாம் இருக்கோம்ல, உன்னை எழுப்பி விட்டுறோம். ஹேய், மூச்சு போடுற தம்பி. சிவா, நீச்சல் தெரியும்னு கதை விட்டு எப்படி மாட்டிக்கிச்சு பத்தியா? ஏய் கத்துக்கிட்டியா? ஏய் ஓடுடா, போலீஸ்டா, போலீஸ், போலீஸ். சும்மாவே உட்கார்ந்து போறவங்க பாக்குறது, எதிர்த்து பேசுறவங்க அடிச்சு மிரட்டுறது ரவுடிசான் இல்ல? அப்புறம் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன்ல கையெடுத்து கும்பிட்டு நிப்பாள ஒருத்த, ஏதோ ஒரு கட்சிக்கு தலைவர்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே பெரிய சைஸ்ல உங்க பேரை போட்டுக்க வேண்டியது. என்னடா பிளாக் கோப்ரா, இவ கூட செட் ஆயிட்டியா? என்ன ட்ரைனிங்கா? என்ன சார் பண்ணுறது? வயித்து பழப்பு இருக்குல்ல, நான் என்னத்த படிச்சு கிழிச்சிட்டேன்? அவன் காசு கொடுத்து கூட இருக்க சொன்னா நான் இருக்கேன், அவ்வளவுதாங்க ஐயா, வேற ஒண்ணும் இல்ல. நீ எத்தனை பேர் அடிச்சிருக்க? ஐயோ நான் அப்படிலாம் பண்ணது இல்லைங்க ஐயா, இவர் எனக்கு செலவு காசு கொடுப்பாரு, அதனால நான் அவர் கூட இருக்கேன். என்னடா பைனான்சரை கொடுக்கறியா நீ? சரி, தோப்பு கிட்ட கூட்டு போ சார். ஏய் கூட்டிட்டு போடா. வேணா சார். ரெட்டை கொலை பண்ணணும்னு கூட இவ்வளவு நிம்மதியா தூக்கம் வருமா? டேய் நீ தானே அவங்க கூட இருந்த? சார் சார் ப்ளீஸ் சார், ஒண்ணு பண்றாதீங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். இதெல்லாம் ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடமாடா? எனக்கும் கொஞ்ச நாள் தூக்கமே வர மாட்டேன். வாங்க, இதே லொகேஷனு ஆனா வேற பேசினு, இதே பொசிஷன்ல நீங்க ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி சூழ்நிலை வரலாம். இந்த சோக்கெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கு மரியாதை வாழ்ந்தீங்கன்னா உயிரோட வாழலாம், இல்லைன்னா போட்டோ தான். எப்படி வேணாலும் பிறந்திருக்கலாம், ஆனா எங்க ஏல செத்துறாதீங்க. ஹே, ஒரு நாளாவது சிவாவை எனக்காக விட்டுக்கூட, நானாவது சீரியஸா ட்ரை பண்றேன்.
தீபா, என்கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்க உங்ககிட்ட? பூர்ணி, உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எதுவும் இல்லைங்கிற, ஆனா அவன் கூடதான் இருக்க. நீ ஒண்ணு பண்ண, முதல்ல அவனை விட்டுட்டு வந்துரு, அப்புறம் என் கூட ஹாஸ்டல்ல தங்கிக்க. படம் யார் கொடுப்பா? ஒருவேளை நீ கொடுத்தாலும் உன் கூட நான் வரமாட்டேன். சிவாக்கு என்ன விட வேற யாரு இருக்கா? அதே தாண்டி நான் லவ்னு சொல்றேன். தீபா, என்ன டார்ச்சர் பண்ணாத, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சிவா, சிவா, சுந்தரனா, அந்த திரு இன்னும் சரியா எரியல பாரு. போன பாருண்ணா. ஏமா, மழை வருது, எல்லாரும் சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. உன் குரட்ட சத்தம் தாங்க முடியல. ஓ, நீயா? நான் அம்மாவும் நினைச்சேன். எப்படி குரட்ட விடுற தெரியுமா நீ? நானா குரட்ட? ஏதாவது ரயில் வண்டி ஏதாவது போயிருக்கும் தாயி. இன்னொரு தடவை உன் கொரட்டு சத்தம் கேட்டுச்சுன்னு வை, கொன்னே போட்டுருவேன். ரொம்ப லவ் பண்றேன் சிவா. டேய், இங்க வா, இங்க பாரு, பேப்பர்ல உன் போட்டோ வந்திருக்கு பாரு. ஓ, இதுவா? அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த லூசு மாதவன போட்டோ எடுத்தாங்கல்ல, பார்த்தேன். நானும் இதுவரை போட்டோவே பிடிச்சது இல்லல்ல, அதனால ஓடி போய் அவங்க பக்கத்துல நின்னேன். நல்லா இருக்குல்ல? அம்மா, இதுல என்ன எழுதி இருக்கு? இதுல ரவுடிங்க, திருடங்க, ரேபிஸ்ட்னு எழுதி இருக்கு பாரு. அடச்சே, உனக்கு தெரியாதா நான் அதெல்லாம் பண்ணுவேன்? உனக்கு இந்த ஜென்மத்துல புத்தி வராது. எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், அந்த லூசு மாதவன் சத்யானா கூட சேர கூடாதுன்னு. பூரணி, அந்த லூசு மாதவன் நல்லவன் தான், அந்த இன்ஸ்பெக்டர் தான் சரியில்லை. இங்க பாரு சிவா, இனிமே நீ அவன் கூட எல்லாம் சேர கூடாது. ஏய், அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யலனா இந்த பஸ்ஸுக்கு அப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கும் யாரு காசு கொடுப்பாங்க சொல்லு? நல்ல இடத்துல நான் வேலைக்கு சேர்க்கிறேன்.
யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. மனுஷன் மனுஷ மேலே நம்பிக்கை வைக்காம இருந்தா எப்படி பொறப்போம் சிரிப்போம் செத்து போயிடுவோம். போகும்போது ஏதாவது எடுத்துட்டு போறோமா என்ன? எதுவும் கிடையாது. யாருக்கும் நம்ம நல்லது பண்ணலன்னு கூட பரவாயில்ல, ஆனா கெட்டது மட்டும் பண்ணிடக்கூடாது. வேலை முடிஞ்சது நேரா வீட்டுக்கு வரணும், அங்க இங்க சுத்திட்டு இருக்க கூடாது. இல்ல தெருநாய் மாதிரி இந்த தெருக்கும் அந்த தெருக்கும் லோ 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 லோனு சுத்திட்டு கிடக்கேன். சும்மா வெறுப்பத்துற மாதிரியே பேசிக்கிட்டு. ஏ சிவா அங்க பாரு, அவங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாரு. நீ அவங்கள மாதிரி ஒரு பைக் வாங்கணும், அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நாமளும் சந்தோஷமா இருக்கணும் சிவா. அம்மாடி அவங்க போட்டிருக்க சட்ட துணிலாம் அவங்களோடது இல்ல, அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்சு கொடுத்தது. நீ வேணா போய் கேட்டு பாரு, எல்லாமே அவங்க அப்பா அம்மா காசுலதான் வாங்கியிருப்பாங்க. நான் அப்படிலாம் கிடையாது, அடியில இருந்து முடிய வரைக்கும் எல்லாமே நம்ம சம்பாத்தியத்துலதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால அந்த கேவலமான பொழப்பு நமக்கு வேலைக்காகாது. நீ போய் படிக்கிற வேலையை பாரு. பூரணி என்ன சிவா இங்க வாய, என்ன இங்க வான்னு சொல்றல்ல, இந்த புடி. இதே இதுக்கு தந்த நல்லா இருக்கு தந்த. ஏதாவது சொல்லணுமா? ஒண்ணும் இல்லம்மா. உண்மையை சொல்லி ஏதாவது உனக்கு சொல்லணுமா? ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. சரி. ஏய் பூரணி இந்த இது என்னது? அது நீயே திறந்து பாரு. என்னடா புடவைலாம் கொண்டு வந்திருக்க? கட்டி பாரு ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு பணம் எது? யூனிஃபார்ம் வாங்க காசு கொடுத்தாங்கல்ல. உனக்கு வாங்கிக்கலையா? எனக்கு எதுக்கு புது துணி எல்லாம்? காலையில ஒரு தடவை போட்டானா சாயங்காலம் வரைக்கும் இந்த ஒரு துணி தானே. வேலை செஞ்சுக்கிட்டே இருந்து எப்பா செம்ம நாத்தம், அதனாலதான் துவைச்சிட்டு போலான்னு வந்தேன். அது சரி, பரீட்சை என்னாச்சு, பாஸா இல்ல ஃபெயிலா? ரிசல்ட் வர என்ன கொஞ்ச நாள் ஆகும். சீக்கிரமா சொல்ல சொல்லு, ராத்திரி பகல்னு கஷ்டப்பட்டு எல்லாம் படிச்சிருக்கோம், என்னாச்சுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ என் சோப்பு எல்லாம் கரைஞ்சு போகுது, இப்படியே நீ தடுவிட்டே இருந்தேன்னு வச்சுக்க வெள்ளையாயிருவேன். ஆமா நீ சொல்றதெல்லாம் நசந்தான், சின்ன வயசுல நானும் நல்லா சோப்பு போட்டு குளிச்சிருந்தேன்னா நல்லா வெள்ளையா இருந்திருப்பேன். எங்க அப்பா நல்ல வெள்ளையா தான் இருந்தாராம், எங்க அம்மா தான் என்ன மாதிரி கொஞ்சம் கருப்பா இருந்தாங்க. சரி உங்க அப்பா எப்படி இருந்தாரு? எங்க அப்பாவை ஒரு நாய் கடிச்சிருச்சு. வாங்க வரிசையில வாங்க, எல்லாருக்கும் இருக்கு, பொறுமையா வாங்க வரிசையில வாங்க, சொன்னா கேளுங்க, எல்லாருக்கும் இருக்கு வரிசையில வாங்க. சீக்கிரம் என்னப்பா வாங்கிக்கோ, இந்தாந்தான் வாங்க. ஏய் என்னாச்சு, வா போலாம். ஏய் அழுறியா, யாராவது ஏதாவது சொன்னாங்களா என்ன? இத்தனை வருஷத்துல இந்த கையால அடுத்தவங்க கிட்டதான் வாங்கிருக்கேனே தவிர நான் யாருக்கும் கொடுத்ததில்ல. கொடுக்கறதுனால எவ்வளவு சந்தோஷம்னு இன்னைக்குதான் நான் உணர்ந்தேன். இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா சிவா? நீ எப்பவும் என் கூடவே இருப்பல்ல. என் அம்மாவே என்ன விட்டு போனதுக்கு அப்புறம் உன்னை விட்டா வேற யாரு இருக்கா? வெங்கட்ராமா, பாலாஜி, ஏழுமலையானே, கோவிந்தா, கோவிந்தா. இந்தாங்க சாமி வாங்கிக்கங்க. சாமி குடிச்சிட்டாரு, இது நேரா அந்த கடவுளோட பாதத்துக்கே போய் சேரணும். ஏய் லூசு மாதவா, இது தினமணி குடிக்கிற அந்த மாதிரி தண்ணி நினைச்சியா? அப்புறம் உனக்கு மசாலா மோர் கொடுத்துதான் தெளிய வைக்கணும், பாத்துக்கோ. குரு எனக்கு ரெண்டு கிளாஸ் குடு குரு. ஆமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏன் ஏன் வெறுப்பேத்துற? ஏய் லூசு மாதவா, ஏன்டா இப்படி குடிச்சுக்கிட்டு இருக்க? இது என்னடா பிரமாதம்? என்னடா இது பூர்ணிமா, அதையா கையில எழுதியிருக்க? அத கூட விடு, இத பாரு. ஐயோ என்னடா இவன் பைத்தியகாரத்தனமா நெஞ்சு மேல என்னமோ எழுதி வச்சிருக்கான். ஏய் பூர்ணிமாவ லவ் பண்றேன்டா நானு, பிளேட வச்சு கீச்சின் இருக்கிறேன் நானு. விட்டுறா அவளை, விட்டுரு, விட்டுறா அவளை. சிவாடே மரியாதை சொல்றா, அவளை விட்டுரு. கைய வச்சாடா வந்து பாரு. சிவா ஏய் ஏய் ஓலக்கட மொட்ட கணம, ஏய் நீ இத தலையிடாத, வாங்க இப்போ பூரா அவன சாவு ஸ்டார். குத்து வையடா, ஏய் ஏய் குத்து குத்துடா, ஏய்
பூர்ணிமா ஒட்டி கொடுக்குமா? பூர்ணிமா நீல ஒப்பன்றியா? என்ன பண்ற மரியாதைங்க? இடிய கூட இல்ல கலகத்துல எங்க கிளம்புற? நானும் வரேன். நைட்டெல்லாம் சாமி கும்பிடுங்கிற பேர்ல தேவையில்லாத பிரச்சனை. உடம்பெல்லாம் நல்லா வலிக்குது. ஆ, இது எங்க போச்சு? எங்கப்பா இது? ஆ, பூர்ணி நேத்தே குடுக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு ராத்திரியும் வேலை செஞ்சா இன்னொரு 500 தரேன்னு சொன்னாங்க. தேவைப்படும். இது என்ன, கையில பையெல்லாம் எடுத்து வச்சு நின்றுட்டு இருக்க? நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். நான் தீபா கூட தங்க போறேன். இங்க பாரு, கோவம் வந்தா கொஞ்சம் திட்டிக்கோ. சண்டைமா நாங்களும் கொஞ்சம் அதை எப்படித்தான் இருக்குன்னு ருசி பார்த்தறோம்.
சொல்லு. தலையில பிளட் கிளாட் ஆயிருக்கு, உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். 24 மணி நேரம் வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது. அதான் எங்களால முடிஞ்சதை பார்த்துட்டா மீதி எல்லாம் கடவுள் தான் பாத்துக்கிறோம் சொல்ற டயலாக்லாம் இங்க வேண்டாம். ஏய் குடுறாங்க, இதை கொஞ்சம் பிடிங்க, நல்லா கிரிப்பா பிடிங்க. நான் கத்திய தொட்டு 4 வருஷம் ஆச்சு. ஏன் தெரியுமா? அரசியலுக்கு போகணும், நல்ல தலைவரான முடிவு பண்ணிட்டேன். இதை கையில வச்சிருந்தேன்னா அப்படியே துடிச்சுக்கிட்டே இருக்கும், எவனையாவது வெட்ட தோணும். ஆனா நீ வச்சிருக்கே இது, இதைய துடிக்கிறத கண்டுபிடிக்கும், உயிரை காப்பாத்தவும் செய்யும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஃபீஸ் வாங்கிட்டு தான் காப்பாத்துவீங்க. ஏய் குடுறாத. இன்னையில இருந்து 1 மாசத்துல என் தம்பியோட கல்யாணம், எனக்கு பொண்டாட்டி பிள்ளை யாரும் இல்ல, எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது இவனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு டென்ஷன் தான். அந்த பேனா குரா, உங்க பேர் என்னது? ராமச்சந்திரன். டாக்டர் ராமச்சந்திரன். டாக்டர் ராமச்சந்திரன் அண்டு ஃபேமிலி. இந்த பாரு, நீ என் தம்பியோட உயிரை காப்பாத்திட்டீங்கன்னா ஃபேமிலியோட கல்யாணத்துக்கு வரலாம், இல்ல நான் உன் கருமாதிக்கு வர வேண்டியது இருக்கும். புரிஞ்சுதா? இந்த ரகுபதி இப்பதான் நல்லவனு பேப்பர்ல வந்துகிட்டு இருக்கு, அதனால நான் எதுவும் செய்ய முடியாது. ஆனா நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயந்தரத்துக்கு முன்னாடி அவன் தலையோ உடம்போ என் முன்னாடி வந்து போடுறீங்க. ஏய் எங்கடா போனவ? எங்க போனான்? ஏய் கிழவி, சிவலிங்க எங்க? தெரியலப்பா, எங்க போனாங்கன்னு தெரியலையப்பா. எங்க அடிச்ச? இங்க தானே கொஞ்சம் உள்ள டப்புன்னு உடஞ்சிருச்சுண்ணே. அம்மா மேல சத்தியமா உன கொல்லணும்னு நினைக்கலண்ணே. உன் நேரம் வந்துருச்சு. மூட்டை மூட்டை கட்டிடுவாங்க. எந்த குப்பை தொட்டியில ரயில்வே டிராக்ல உன் உடம்பு கிடக்குன்னு தெரியாது. ஏய் கண்ணா செல்லம், நீ அடிச்சது யாரான்னு தெரியல. பிரபா ரகுபதியோட தம்பி. அண்ணா அவன் யாரா இருந்தா எனக்கு என்ன பயமா? அவன் யாரா இருந்தா எனக்கு என்னன்னு ஆக போகுது, அதுக்கு தானே அடிச்சேன். இன்னொரு வார்த்தை அதிகமா பேசியிருந்தான்னு வைங்களேன், அவனை அங்கேயே நான் வெட்டி போட்டிருப்பனே. எங்கடா போற? வேலைக்கு. வேணாம்ப்பா, உன்னை அடிச்சே கொன்றுவாங்கண்ணா. இங்க என்ன எழுதியிருக்கோ அதை யாராலையும் தடுக்க முடியாதுண்ணா. எல்லா ஒரு நாள் போய் சேர வேண்டியதுதான். அண்ணா எனக்கு முன்னாடி பின்னாடி நான் செத்த அழுகுறது கூட யாரும் கிடையாதுண்ணா. அப்படி என்னதான் செஞ்சிருவானுங்க அவனுங்க? நானும் பாத்துறேண்ணா. ஏய் எங்கடா சிவலிங்கம்? தெரியாதுண்ணே, நேத்து இருந்து அவனை பாக்கல. பார்த்தா சொல்லு, என் கையால அவனை அப்படியே அறுத்து போட்டுருவேன்னு சொல்லிவிடு அவங்கிட்ட. சிவா சிவா சிவா, சீக்கிரம் இங்க இருந்து எஸ்கேப் ஆகு. ஏண்டா? அந்த பெட்ரோல் ஆட்களோட உன்னை வெட்டுறதுக்காக இங்க தேடி வந்தான். டேய் விஷ்ணு, இப்ப எல்லாத்தையும் எதிர்த்து நிக்க வேண்டிய நேரம்டா. ஒண்ணு இங்க நான் இருக்கணும், இல்ல அவன் இருக்கணும்.
அவனுங்க என்னைய வெட்டிடுவானுங்களாம்மா. ஒரு லவ் கேக்குதா லவ்? அதுவும் இந்த வயசுல உரம்போக்கு நாய. என் தம்பி கிட்ட எத்தனை வாடி சொன்ன, இந்த மாதிரி சின்ன பசங்க சாவகாசம் வேண்டான். ஒரு நாள் அவன் அடிபட்டு ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்கா. அவன் பொலப்பானா மாட்டானு இருக்க, அவன் உயிருக்காக போராடிட்டு இருக்க. உன்னாலதான் பொறுக்கி இன்னொரு தடவை கூட அவனை பார்த்த உன்னை நானே வெட்டி கொண்டுடுவேன். நாலு உருப்படியா இல்ல லவ் கேக்குதா லவ்? உனக்கு கேக்குதா? அதுவும் இந்த வயசுல கண்டிப்பா ஓடிடு. அப்படி ஓடிடு போடா. என்னடா அவனுக்கு உதவி? அவனே வெளியில போயிருவான். போடா போடா. டேய் போங்கடா உள்ள, அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்கடா. அண்ணே பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லாம் தேடி பார்த்தாச்சு, ஒரு ரெண்டு நாள் டைம் வேணும்ணா. போறம்போக்கு பயல, நீ ஒன்று பண்ணு, ரெண்டு மொழம் பூ வாங்கிட்டு வா, ஒரு டசன் வளையல் வாங்கிட்டு எல்லாத்தையும் கையில போட்டு ஒன்பது மாதிரி வந்து நெல்லு அருவி கட்டவன. அப்புறம் அந்த ஒரு பன்னாடை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டமா? டேய் நான் எல்லாம் ஃபீல்ட்ல இருக்கும் போது ஆளாண்டப்பட்ட ரவுடி எல்லாம் ஒண்டியா ஓட விட்டு வெட்டிருக்க தெரியுமா? இன்னைக்கு இத்தனை ரவுடி இருந்தும் என்னால முடியலையே. உங்களால முடியாதா? சத்தியமா முடியாது. போயிட்டே இருக்க. அவன் இல்லாம நீங்க யாரும் திரும்பி வரக்கூடாது. போயிட்டே இருக்க. இந்த பொறுக்கியெல்லாம் நம்பினா எதுவும் நடக்காது. அவனை நான் தான் கண்டுபிடிச்சாகணும். இதப்பா இவனை, என் ஆளெல்லாம் ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தா இவன் ஏன் பெட்ரூம்ல வந்து உட்காந்துருக்கான்? சரியான திலுடா உனக்கு, கொஞ்ச நெஞ்ச கொழுப்பு இல்லடா. வெட்டுறதா இருந்தா என்ன, இங்க இங்கேயே என்ன வெட்டி போட்டுருனேன். அது இல்லாம உனக்கு பயந்துகிட்டு அங்கங்கன்னு ஓடி ஒளிஞ்சு திருநாய் மாதிரி சாக விருப்பலண்ணே. தப்பு ஏன் பேர்ல இல்லண்ணா? தப்பு மொத்தமும் உங்க தம்பி மேலதானே. உங்க தம்பி செஞ்சது தப்புண்ணே. என் காதலியை பத்தி என்கிட்ட வந்து தப்பா பேசிட்டு இருக்கானே, அதான் நான் அவனை அடிச்சிட்டேண்ணா. புதுசா இதா இருந்தா சொல்லுடா, எல்லாம் பழைய கதை சொல்லிட்டு. இந்த ஃபீல்ட்ல பொண்ணுக்கு முன்னாடி சுத்தின எல்லாம் நாசமா தான் போயிருக்கான். ஏய் நான் ஃபீல்டுக்கு வரும்போது இது மாதிரி நிறைய கதை நடந்திருக்கு, ஆனா நான் எந்த பொண்ணு பின்னாடி அலைஞ்சது கிடையாது. ஏய் என் தம்பி இன்னும் உயிரோட தான் இருக்கா, அதான் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்க. அவனுக்கு ஏதாவது ஆச்சு அதுக்கப்புறம் உனக்கு உயிர் போயிடும். கிளம்பு, இப்போ ஒண்ணும் பண்ண மாட்டேன், கிளம்பு. என்ன திமுற அந்த பையனுக்கு, எப்ப சாவுக்கு துணிஞ்சு இங்க வந்துட்டானோ அதுக்கப்புறம் அவனை அடிக்கிறது வேஸ்ட். டேய் யாரா நீங்க, எப்பரா உள்ள வந்தீங்க? விசிட்டர் பாஸ் இருக்கா? மேல இருந்து இப்ப நீ கை எடுக்கல, தேவையில்லாம செத்து போக வேண்டியிருக்கும். உன் அண்ணா தப்பா பேசிட்டான் பிரபா, அதை சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். ஒரு நிமிஷத்துல காபரா கிளப்பிட்டியடா, அப்படி என்னடா தைரியம் உனக்கு? உனக்கு ஏதோ நேரம் நல்லா இருக்கு. அதான் அந்த ரகுபதி உன்னை சும்மா விட்டுருக்கான். அவன் எப்படிப்பட்ட ரவுடியும் தெரியுமா? சும்மா இருக்கியா நீ? இந்த உலகம் எப்படி தெரியுமாண்ணா, ஓடினா துரத்துவானுங்க, அதே நீ எதிர்த்து நின்னு பாரு, ஒன்னும் பண்ண மாட்டானுங்க. அப்ப சரி, உன் இஷ்டப்படியே செய். இனிமே இப்படி பேச்சுலரா இருக்காதரா, யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்க, பொறுப்பு வந்துடும், ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன கலாய்கிறியா நீ? குடும்ப குடும்பம்னு ஒருத்த கோயிலுக்கு போனா அங்க ஒரு குடும்ப தலையை விரிச்சு ஆடிட்டு இருந்ததான். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. கல்யாணம்ங்கிறது மனசுக்கும் நல்லது உடம்புக்கும் நல்லது. பாரு ஒரே ஒரு கல்யாணம் பண்ணிக்கடா, அதுக்கப்புறம் உன் நிலைமை எல்லாம் அப்படியே மாறிடும்டா, இல்லனா உன் எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். நேஷனல் வேஸ்ட். அது சரி, அந்த பூர்ணிங்கிற பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தானப்பா? நீங்க ரெண்டு பேரும் அங்க பேசுறது பழகுறதெல்லாம் பார்த்து லவ் பண்றீங்க, கல்யாணம் பண்ணிப்பீங்க நான் நினைச்சிட்டு இருந்தா. ஏய் பொறுக்க பேல ஏதோ குசும்பு பண்ணிருக்க, அதான் அங்கிருந்து ஓடி போயிட்டான். ஏய் தெஞ்சு மேல கை வைடா, கை வை. நீ அந்த பொண்ணை காதலிக்கலன்னு சொல்லு. சும்மா இருங்கண்ணா, ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? பக்கத்துல யாருக்கு அதுல விழுந்துச்சா அப்புறம் அசிங்கம் நினைச்சு. அடிங்க டேய் மகனே, லவ்ங்கிறது அசிங்கமாடா. என்னடா நினைச்ச லவ் பத்தி? ஓஹோ, எனக்கு இந்த காதலுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சேன். அங்க பாறை உடைச்சிட்டு இருக்கும் போது எங்க முதலாளி இருக்காருல, அந்த ஜல்லி உடைக்கிற லட்சுமியை கூட்டிட்டு தோப்பு பக்கத்துல இருக்கிற அந்த பம்பு செட்டு கூட்டிட்டு போய். தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க தம்பி, அது லவ் இல்லப்பா, அது வேற. ஆனா உன் கதை அப்படி இல்ல. இந்த சாப்பிடு சிக்கன், நல்ல உடம்பேத்து. அண்ணா நீ மனுஷனே இல்லண்ணா. பாத்தியா பாத்தியா, நான் உனக்கு நல்லது பண்ணப்ப என்ன மனுஷனே இல்லையே, நான் என்ன பேயாடா? இதான் நான் சொன்னேன், நீ மனுஷனே இல்லைன்னு. பாரு சிவா, நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு நல்லவன். இல்ல நான் நல்லவனா கெட்டவன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ சாப்பிடுப்பா சாப்பிடு சாப்பிடு. பாரு இப்ப உனக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதெல்லாம் விடு. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? அறுக்கிறது சேர்க்கறது. அறுக்கிறது சேர்க்கறதா? என்ன வேலைண்ணா அது?
போஸ்ட்மார்ட்டத்துக்கு டெட் பாடி எல்லாம் வரேன் இல்லையா, அதோட பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் சேர்த்து வைக்கிறது. அது என்னென்ன வேலை? வேணாம், அது ஒரு பெரிய கதை. என் ஃப்ளாஷ்பேக் ரொம்ப கேவலமா இருக்கும், செக்ஸ் சினிமா கதை மாதிரி இருக்கும். நான் உங்க தம்பி மாதிரி தானே, பரவாயில்ல சொல்லுங்கண்ண. எந்த ஒரு சின்ன குடும்பம், நான் என் பொண்டாட்டி என் பொண்ணு, பியூட்டி த கியூட்டி ஃபேமிலி, ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். விக்டோரியா ஹாஸ்பிட்டலில் மார்ச்சரி டிபார்ட்மெண்ட்டில் தான் எனக்கு டியூட்டி. ஒரு நாள் தலைவரோட ஜானி படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போனேன். என் பொண்டாட்டி பக்கத்து வீட்டுக்காரனோட, அதை அவங்க முதலாளி பண்ணார லாவ், அப்படியே அவங்க கூட சந்தோஷமா ஜாலியா. அதுக்கப்புறம் என் பொண்ணு கண்ணம்மா, கண்ணம்மா தேடுறேன் 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 காணும், எங்கேயுமே இல்லை, தொலைஞ்சு போயிட்டா, எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டா. அதே வருத்தத்தில் என்ன பண்றது தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஒரு பாடி வந்துச்சு, மூடி இருந்தது, திறந்த பார்த்தேன், யாருது? என் செல்லா, என் குட்டி. நானே உடம்பு பாட்டில் கீறி எடுத்து அப்புறம் உள்ளே வச்சு தான் அந்த வேலையை விட்டுட்டேன், வேலையை விட்டுட்டேன். ஏப்பாரா ஆடுறியா நீ, இது என்ன கண்ணீர்? ஏய் தின்னு தின்னு, சிக்கன்லாம் இருக்கு பார், தின்னு நல்லா சிக்கன். என் பொண்ணு நீ ரொம்ப நல்லவா, அவன் இப்படி பண்ணுவான் நினச்சி பார்க்கல. சிலவங்க சாவர வரைக்கும் ஒரே மாதிரி நடிப்பாங்க, நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். புருஷன்தான் உயிர்னு சொல்லுவாங்க, காதலிச்சு காதலிச்சு நம்மளை அப்படியே உச்சத்து கொண்டு போயிருவாங்க. ஆனா நிஜத்துல இதெல்லாம் போய் எல்லாமே திருட்டு நாயிங்க. எவனோ எவனே வெட்டுவான், ஏன்னு கேட்டா தெரியாதுன்னுவான். இந்த உலகத்துல நீதி நியாயம் வேலையை பார்ப்போம். தெரியுமா, அவங்க முகத்தை பார்த்தாலே சொல்லிடுவேன் அவங்க என்ன மாதிரியான ஆளுன்னு. என்னடே பிரச்சனை உனக்கு, எதை தொட்டாலும் அவனது அவனதுனே சொல்லிட்டு இருக்க, நாளைக்கு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா இதே டயலாக சொல்றியான்னு பாக்குறேன். உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், எவ்வளவு மெத்து மெத்துன்னு இருக்குன்னு பாரு. நான் வழியில வந்துட்டு இருக்கும் போது ஒரு படத்தை பார்த்தேன், அதுல ஒரு சின்ன குழந்தை இப்படி கைய வச்சு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஞாபகம் வந்துச்சு, நானதான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன். ஏ புருணி, உனக்கு அவனை பாக்கணும்னா ஒரு போய் பார்த்துட்டு வந்துறேன், யாரும் உன்னை தடுக்கிறது? உடம்பும் மனசும் ஒருத்தருக்கு நினைச்சு வாழு, உனக்கு அது புரியலனா உன்னை லவ் பண்ணவன் கண்ணத்துல அரைஞ்சு அவனை கல்யாணம் பண்ணிக்க. இருங்க இருங்க பாட்டி, உங்க பசங்க உங்களுக்கு ஒரு ஜோடி செருப்பு கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க, போங்க ஜாக்கிரதையா போங்க. ஏய் பூர்ணி, என்ன நீ இப்படி இளைச்சு போயிட்ட, எங்க இருக்க, நீ நல்லா இருக்கியா? நீ ஏன்டா இப்படி இருக்க? ஏன் எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். இன்னைக்கு நமக்கு ஒரு வீடு இருந்துச்சு, இப்ப கிடைச்ச தின்னுட்டு எங்க படுத்துங்கறல்ல, அதனாலதான். உன் ஸ்லிப்பர் எங்க? அதுவா, பாட்டி காலில் செருப்பு இல்லாமல் நடந்து போச்சா, அதான் என் செருப்பை கொடுத்துட்டேன். ஓ, இந்த காலில் மாட்டம் எவ்வளோ நேரம் ஆகுது? ஏ பூர்ணி, நல்லா மெத்து மெத்துன் இருக்கு. இதே யாருக்கிட்டையாவது கொடுத்தா எனக்கு கோவம் வரும். ஏ அம்மாவை பார்த்தா எங்கள் அம்மாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதான் கொடுத்தேன். நீ எங்கே இருக்க, உனக்கு என்ன ஆச்சு, நீ சாப்பிட்டியா சாப்பிட்லையான்னு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? சிவா, இனிமே நான் உன் கூட தான் இருக்க போறேன், ஆனா அந்த பஸ் வேண்டாம், வேற எங்கேயாவது போலாம். ரங்கா ரங்கப்பா, எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியா? ஓனர் ஊர்ல இல்ல இல்ல, இளைச்சி போயிட்டியே, இவ்வளவு பெரிய இடத்துக்கு வாட்ச்மேன் ஆயிட்டியே, எவ்வளவு ஏக்கர் தேரம்? ஒரு 25 ஏக்கர் அளவுக்கு இருக்கும்பா. அப்பா, வார கடைசியில மஜா பண்றதுக்கு 25 ஏக்கரா?
என்ன மனம் வருதியா, உழைப்பின் மனம் என் செல்லம். நாரங்கப்பா, இந்த தாடி முடியெல்லாம் வச்சு ரொம்ப வயசான மாதிரி ஆயிட்டிய. தம்பி, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படிதான் கெடவனுக்கு மாதிரி ஆயிட்டானுங்க. பட் என்ன பாத்தியா, யங் பாய், எம்ஜி ரோட்லேருந்து டிஷர்ட்டு, ஏசிபியோட பேண்ட்டு, அப்புறம் ஒரு லாயரோட கோட்டு. இதை போட்டு போனாலும் ஒரு மரியாதை வந்துடும். ஏன்னா லா அண்ட் ஆர்டர், இட்ஸ் அ மிஸ்டர் ஆஃப் தி மல்டிபிள் ஜஸ்டிஸ். உனக்கு நான் சொன்னது எதுவும் புரியல? இல்லை, ஏன்னா எனக்கே புரியல. இந்த முடி ஒரு கல்ப் அடி. வாங்க வாங்க, வெரி குட், ரொம்ப நல்லா இருக்கே. மழை பெஞ்சா ஒழுகாது, வெளிச்சமும் இருக்கு. ஏய் ரங்கப்பா, இங்க பாருப்பா, கட்டில் வேற டீப்பா எல்லாம் இருக்குது. உங்க முதலாளி ஃபர்ஸ்ட் நைட் இங்கே தான் நடத்துற போல் இருக்க. இன்னமும் குத்துது ஒரு உடஞ்ச வளையல். அங்க என்ன, ஒரு சிடி சிடி. நம்ம தலைவர் படம், நான் கடைசி கடைசியா பார்த்த தலைவர் படம் ஜானி. வெரி குட், வாழ்க தமிழகம், வளர்க பாரதம், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய். ஓகே தலைவா, நீங்க அங்கே இருங்க. ஏய் ரங்கப்பா, உன் முதலாளி சரியான ரசிகப்பா, கட்லு அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் சொக்க வச்சிருக்காரு. எப்பப்பா வருவாரு? மாசத்துக்கு ஒரு தடவை வருவாரு. அந்த ஒரு தடவை வரும்போது ஒண்டியா வருவாரா, இல்ல உடக்கி இந்த வளையல் கையோட இருக்குன்னு? லட்சுமி தேவிய பார்த்த மாதிரியா? உண்மைதான். இந்த பாட்டில் ஏதோ மருந்து வாசனை வருது, என்ன கசாயம் தெரியலையே. அதெல்லாம் தொடக்கூடாது. ரங்கப்பா, பிசினஸ் பேசுவோமா? அவங்க 300 ரூபா கொடுப்பாங்க, இங்க இருப்பாங்க. நீ ஊன்னு சொல்ல அவள்தான். ஏ பூர்ணி, துட்டு குடுமா, காசு குடை. பார்ப்பா, இவங்க நம்ம பசங்க தான், என் சொந்த பசங்க. வேலை கிடைச்சதும் கிளம்பி போயிடுவாங்க. துடு குடு, துடு குடு, கொடு 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 கொடு. ஐயா, அது என்னது, இந்த அதை கொடு. அண்ணே, இதுல எப்பயாவது கொஞ்சம் காசு மிச்சப்படுத்துக்கணே, அம்மாவோட சமாதி கட்ட ஆரம்பிச்சிடலானே. நீ காசு கொடுத்துக்கிட்டே இரு, என் சமாதியே கட்டிடுறேன் நானு. ரங்கப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ இந்த பொறுக்கி பையனை கைவிட்டுறத, விட்டுற கூடாது அவள்தான். ஏன்னா ஒரு பொண்ணு தான் ஒருத்தனுடைய வாழ்வுக்கும் நாசத்துக்கும் காரணமா இருப்பா. என்ன இருந்தாலும் அவன் கூடவேரு, புரிஞ்சுதா? அட, பதில் சொல்லுமா, பேசி நேரில் பதில் சொல்லுமா. அண்ணா, எனக்கு அவனை விட்ட வேற யாரும் இல்ல. நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அது அவன் கூட தான். அதுதான், அழக்கூடாது. இப்பதான் லவ் ஃபீலிங் ஸ்டார்ட் ஆயிருக்குது. இது இது டேய் ஓல்டு பேங்க், இங்க வாடா, இங்க வாடா. வேறு இன்னிலேருந்து நீ இவன் சொல்கிறது மட்டும்தான் கேட்குற, புரியுதா? மற்றவங்க சொல்கிறத கேட்டேன்னா எல்லாம் உன் தலைமையில் வந்து விழுந்து நீ ஜெயிலுக்கு போயிட்டனா, உங்கள் அம்மா சமாதி கட்ட முடியாது, ஜெயிலில் உட்காந்து களி ஊர்ண்ட தான் கட்டணும். ஓகேவா? அவன் சொல்கிறத கேளு. அண்ணா, இந்த தோட்டம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. இங்கே கோழி இருக்கு, பாத்து இருக்கு, எல்லாத்தையும் நம்ம நல்லா அடிச்சு ஒரு நாள் குழம்பு வச்சு ஜாலியாக சாப்பிட்றலாண்ணா. நீ என்ன வேணா சாப்பிடு. ஆமா, அந்த வாட்ச்மேன் ரங்கப்பா மட்டும் சாப்பிட்றாதீங்கப்பா, அவனை விட்டுருங்க. ஓகேவா? அப்புறம் இங்க பாம்பெல்லாம் இருக்கு, அதை சாப்பிட்றாங்க. நாகதோஷம் வந்துருந்தாங்க, கை பிடிங்க, எள்ளி குடிங்க. பாரத் மாதா கி ஜெய், நான் வரேன். பூர்ணி, உனக்கு என்னென்ன சாமான் வேணுமோ பேப்பர்ல எழுதி கொடு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சமைக்கிறதுக்கு, துவைக்கிறதுக்கு, கிளீன் பண்றதுக்குன்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம எழுதி கொடுத்துட்டு மொத்தமா வாங்கிட்டு வந்துடுறேன். அசைவம் சாப்பிடுறதுக்கு கத்துக்க, நானே என் கையால உனக்கு நல்லா சமைச்சு தரேன். ஒரு சில சாப்பிட்டு போறேன், அப்புறம் உன் உடம்பு என்ன மாதிரி சும்மா கும்முன்னு ஆயிடும்.
என் காதல் நீதானே. கடிதம் உனக்கு எழுத எனக்கு நானே உன்னிடம் இருக்க செய்வோம் பல பூசை. என் காதல் நீதானே. கடிதம் உனக்கு எழுத எனக்கு நானே உன்னிடம் இருக்க செய்வோம் பல பூசை. பூர்ணி, என்ன விசேஷம்? எங்க கிளம்பிட்டு இருக்க? நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நான் சிவா கூட போறேன். இனிமே அவன் கூட தான் தங்க போறேன். வாவ் பூர்ணி, இப்பதாண்டே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். அவன் கூட நீ சூப்பரா குடும்பம் நடத்தணும். அது சரி, நீ இந்த கேட்டப்ல அவரு எந்த கேட்டப்ல எங்க இருக்காரு? கோவில்ல இருக்கான். ஏய் வாடா, உன்ன நான் குளிப்பாட்டுறேன். என்ன குளிப்பாட்ட போறியா தலிபா? அவனை ஹ
அவனை விட்டுறாதீங்க, அவன் விட்டுக்கடா, அவனை சீக்கிரம் சீக்கிரம் அவனை கொள்ளுங்கடா. டேய் வாடா, வந்து மோதி பாரு, வா. உன் சாவு என் கையால இருந்து அந்த கடவுள் எழுதி வச்சிருக்கான்டா. பொண்ணுடோட புறம்போக்கு என்னடா ஆச்சு உனக்கு? வாழ போற நேரத்துல அந்த ரகுபதி ஏன்டா கொலை பண்ண? ஏண்ணா இப்படி பேசுறீங்க? நான் ரகுபதி எல்லாம் கொலை பண்ணலண்ணா, எல்லாரும் என்னதான் அடிக்க வந்தாங்க, அவங்க கைய கால உடைச்ச அவ்வளவுதான். ஒரு குச்சி எடுத்து அவர் கையில சொருகிட்டு வந்துட்டு அவ்வளவுதானே. அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் கொண்டு இருக்க, நீ அந்த பிரபாவை தலையான வச்சு அமுக்கிருக்க, அவன் ஆஸ்பத்திரியிலே செத்து போயிட்டான். இந்த ரகுபதிய கச்சா முச்சான் வெட்டி இருக்க, அவன் நடு ரோட்லயே செத்து போயிட்டான். ஏய் இது ஊர்லடா, மூடிட்டு சொல்றதை கேடுவா. அண்ணா விடுணா விடுணா, நான் வரேன். அங்க போறீங்க? எனக்கா கோயில காத்துட்டு இருக்கானா? ஏறா. டேய் மாதவா, சிவா தான் அந்த ரகுபதிய கொன்னான்னு போலீஸ் நினைச்சுக்கிருவாங்கல்ல? டேய் சிவா எங்க இருக்கானோ அவனை கண்டுபிடிச்சு கொண்டு வர்றதா இப்ப முக்கியம். இறங்க, வண்டி திருப்பி வை. இப்ப அந்த சில்ட்ரன் ரவுடிங்களை எல்லாம் விட்டுட்டு அந்த ஏசிபி உமேஷ் உன்னை விட மாட்டான், அரெஸ்ட் பண்ணிடுவான். அவன் மட்டும் உன்னை ஜெயில போட்டான்னு வை மகனே. அது யூனிவர்சிட்டி, நீ பெரிய ரவுடியா தான் திரும்பி வருவேன். தப்பு ஏன் தலைமையில தூக்கி போடுற? அப்படி என்னடா பெருசா தப்பு பண்ணிட்டா சொல்லு. தப்பு உப்பு பருப்புன்னு உள்ள போடா. இந்த பிரச்சனை எல்லாம் உயர வரைக்கும் நீங்க ஒரு தடவை சொல்ல புரிஞ்சுக்கோண. இன்னைக்கு ஒரு நாள் இங்கே, நாளைக்கு ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டு போறேன். அப்படி என்னென்ன செஞ்சிருவாங்க அவங்க? நான் என்னென்ன தப்பு பண்ண? அருவா கத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்தா நான் என்னென்ன பண்ணுவேன் சொல்லு. நீ சும்மா இருப்பியா? யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க, அதுக்குதான் அடிச்சேன். டேய் ஒழுங்கு மரியாதை இருந்தா உயிர் பாடியில இருக்கும், இல்ல உன் தலையில ஓங்கி அடிச்சுட்டு உனக்கு மென்டல் சர்டிபிகேட் வாங்கிடுவேன். உள்ளே உக்கர்றா, சாப்பாடுலாம் எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு அடைச்சு வச்சுட்டு போறத நினைக்கிறல்லண்ணா, இதெல்லாம் ஒரு இடமா? அண்ணா கோழி கூண்டு மாதிரி ஒரு கூண்டெல்லாம் நமக்கு இடமே இல்லைண்ண. சரி போங்கண்ணா, உங்க வாரத்துக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். இந்த சாவி நீயே வச்சுக்க.
சத்யானா, நீங்க வரும்போது பூர்ணி எப்படியாவது கூட்டிட்டு வந்துருக்கேன். அவன் முகத்தை பாக்கணும் போல இருக்கேன். உன் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நான் அங்கேயே இருக்கிறேன். தனியா இருக்க முடியல, கூட்டிட்டு வரேன், கூட்டிட்டு வரேன். உண்மையாவே நீ நல்ல வேலை செஞ்சிருக்கா, ஏறி அழுந்தா சிவ தூக்கி இருப்பானுங்க. அப்படியா? எட்ரா வேண்டிய பெட்ரோலுக்கு தெரிஞ்சா கொன்றுவோம் உன்ன. ஜக்கி, ஜக்கி சொல்லுப்பா, அவனை எங்க இறக்கி விட்ட? சொல்லு, சொல்லுப்பா. இவ சொல்லுவான்ல, கண்டிப்பா சொல்லுவான். இப்ப சொல்லுவான் பாரு, கெளு 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 கெளு. எங்கடா இருக்கான், எங்க சொல்லு, அவன் எங்க இருக்கான்? அம்மா தோட்டம் சொல்றான். தோட்டமா? எந்த தோட்டம் கண்ணா, சொல்லு. ஆடு கண்ணா, ஆடு, நல்ல ஆடு, நல்ல ஆடுறா, நல்ல ஆடு. ஏய், ஓடுடா, ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க. ஏய், ஓடுடா, ஓடுடா, போங்க. ஏய், கொண்டடா, இறக்குடா கீழே. சடக்கு செஞ்சு பெட்ரோல் ஊத்தி எரிப்போம். தலைவனே ஓட்டிட்ட, உயிரோட ஒன்னு எரிக்கிறடா. பெட்ரோல் அவனை விட்டுறத, அவன் மேல பெட்ரோல் ஊத்துறோம். செத்து போடா, செத்து போ. சார், சார், நான் போவி சார், ரொம்ப நல்லவன் சார். சார், சார், என்ன விட்டுருங்க சார், நான் துபாய்க்கே ஓடி போயிடறேன் சார். சார், சார், விட்டுருங்க சார். சார், சார், என்ன விட்டுருங்க சார். சார், தயவு செஞ்சு சார், பிரபாவை ரகுவை நான் கொலை பண்ணல சார், புரிஞ்சுக்கோங்க சார். எல்லா பழையும் என் மேலே தூக்கி போட்டாங்க சார். சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். சார், என் வார்த்தையை நம்புங்க சார். சார், தயவு செஞ்சு என்னை நம்புங்க சார். சார், மன்னிச்சிருங்க சார். யோ, சுடியா! சத்யனா, லூசு செத்துட்டானே. சாவுங்கிறது உறுதி. சிவாக்கு என்னாச்சு சத்யனா? சிவா எங்க இருக்கு? சிவா இருக்கு, அவரு என் கூட வரல.
நீ ஆஸ்பத்திரி போயிட்டு இல்ல ஏசிபிய கேட்டு பாரு, அவர் எங்க இருக்காரு. சார், ஏசிபி சார மீட் பண்ணனும். உட்காரு. பரவாயில்ல, உட்காரு. என்ன விஷயமா வந்திருக்கீங்க சார்? சிவா பாடி பார்க்கணும். நீயாவது உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன். சிவா எங்க சார்? சிவா ரொம்ப நல்லவன் சார், பிளீஸ் அவனை விட்டுருங்க. ரொம்ப நல்லவன்ல? பிரபாவையும் ரகுபதியும் அப்புறம் ஏன் கொன்னான்? சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை மட்டும் செய். காற்று ஒந்தங்கித காணாத ஒன்றை தேடுதே, காற்று எந்தங்கிதம் காணாத ஒன்றை. ஆமா, இந்த ஸ்வீட் எதுக்குன்னு சொல்லவே இல்லையே எனக்கு. எதுக்கு அண்ணா? இன்னைக்கு சிவாவோட பிறந்த நாள்னா. பாரு, நீ ரொம்ப சின்ன பொண்ணு, இன்னும் வாழ வேண்டியது நிறைய இருக்கு. இந்த ரவுடிய சாகசம் விட்டுரு. இந்த ரவுடிகள்லாம் அவளுக்குள்ளே மாற்றி மாற்றி வெட்டிட்டு சாவான். உன் சிவாவை என்கிட்ட கூட்டிகிட்டு வா. அவன் உயிரை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. எல்லாரையும் நான் ஒரே மாதிரி பார்க்க மாட்டேன். சிவா நல்லவங்கிறது எனக்கு தெரியும். உன் சிவாவுக்கு எதுவுமே ஆகாது. நான் என்குயரி பண்ணிட்டு விட்டுருதேன். எதை பற்றி யோசிக்காமல் தைரியமாக போ. போ சிவா, போன்னு சொல்றல. போ சிவா. பூர்ணி, 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 என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சு?
எனக்கு ஒண்ணும் ஆகல. அழக்கூடாது. என்ன கொல்றதுக்கு வந்துட்டு இருக்காங்க பூர்ணி. நான் யாருக்கும் எந்த அநியாயமும் பண்ணல பூர்ணி. எனக்கு தானே அநியாயம் நடந்துச்சு. வேணா வேணாம் வேலைக்கு போய் உனக்கெல்லாம் என் கையில ரத்த கரைய படி வச்சுட்டாங்க. நீங்க இருக்க வேணாம் பூர்ணி. நீ எங்கேயாவது தப்பிச்சு போயிருக்கியாவது போயிடு. என்ன எங்க போ சொல்ற? முதல்ல இந்த துப்பாக்கி கீழே போடு. துப்பாக்கி கீழே போடு சிவா. உங்கள ஒருத்தனை கூட விட மாட்டேன். ஒருத்தனை கூட உயிரோட விட மாட்டேன் பூர்ணி. உமேஷ் சூட் பண்ணாதீங்க. அவன் கூட அந்த பொண்ணு வேற இருக்கா. போகாது சிவா. சிவா நான் சொன்ன கேளு. போகாது. வேணா சிவா. அவங்களுக்காக பயந்துட்டு இங்கே இருக்க முடியாது பூர்ணி. இங்க இருந்தா அவங்க எப்படியாவது என்ன கொன்றுவாங்க பூர்ணி. வேணா சிவா. பூர்ணி பூர்ணி என்ன புரிஞ்சுக்கோ. என்ன விட்டு வேண்டா சிவா. போலீஸ் உன்னை சுட்டுடுவாங்க. எனக்கு உன்ன விட்டு வேற யாரும் இல்ல சிவா. சொல்றத கேளு. வேணா என்ன விட்டு. உனக்கு போகணும்ல. உனக்கு போய் ஆகணும்ல. அப்படின்னா முதல்ல இதை என் கழுத்துல கட்டு சிவா. கட்டு சிவா. சும்மா விடக்கூடாது ராவ். கஷ்டம். டேய் டீ கொண்டாடா. வாங்க ராவ். அப்புறம் உங்க பசங்களை எப்படி இருக்காங்க? யாரும் நுழையாம பாத்துக்கங்க. அப்புறம் அநியாயமா அவங்க செத்துருவாங்க. டேய் அவனை நான் தான் கொல்ல போறேன். வேற யாரும் துப்பாக்கி எடுக்க கூடாது. லொகேஷன்ல கூட்டு வந்து செட் பண்ணிட்டீங்க. மாமா வேலைய பாக்குற சிவா. எனக்கு ஒரு முத்தம் கொடு. இனிமே வெயிட் பண்ணக்கூடாது. தேவையில்லாம டைம் வேஸ்ட். பிரகாஷ் நீ முன்னாடி போய் கவர் பண்ணு. ஏய் நீ ஏன் கூட வா. என்கிட்ட இருக்கிற ஒரு 10 ரூபாயும் ரெண்டே ரெண்டு தக்காளியும் மட்டும்தான் சார். சரண்டர் ஆயிருந்தா உயிரோட விட்டுருப்பேன. தப்பு பண்ணிட்டீங்கள. தாயை புதைத்து நின்று நான் இந்த சுடுகாட்டில் எல்லோரும் கடைசியில் வரும் வீட்டில் இனி இந்த உலகில் சொந்தம் இல்லை. அனாதையானேனே நான் எங்கோ திசை தவறி போகின்ற